லக்ஷ்மி, நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. முன்னாடி உங்ககிட்ட இதை சொன்னதான், இதை பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு பாக்குறேன். முதல் வீடியோவா உப்பு நாய்கள், உங்களுடைய உப்பு நாய்கள் பத்தி தான் சேனல்ல பேசணும். 50வது வீடியோவாகவும் உங்களோட இன்டர்வியூ தான் வரப்போகுது. அது வந்து ரொம்ப சந்தோஷம். நானே உட்காந்து இப்படி எல்லாம் நடக்கணும்னு எழுதியிருந்தா கூட இப்படி எல்லாம் நடக்குமான் தெரியல. அது மாதிரி நடந்துருச்சு, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்ன உங்களுக்கு இன்னைக்கு லிட்ரேச்சர் சம்பந்தமா நிறைய எழுதுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, அதுல வந்து ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வேலையை செய்யணும்ன்ற இது இருக்கு. அதாவது நாம எழுத்தாளர் ஆகணும், நாம வந்து ஒரு பெரிய ரிவ்யூவர் ஆகணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஒரு விஷயம் செய்யறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அறிவுஜீவித்தனத்தை காட்டுறதுக்காக ஒரு வேலையை செய்யறது இல்ல, அது வந்து இல்லாம ரொம்ப கேஷுவலா நீங்க பண்றீங்க இல்லையா, ரொம்ப ஒரு சாதாரண வாசகனுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதை நீங்க தொடர்ச்சியா செய்யறீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு 50வது வீடியோ நான் பேசுறது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நம்ம பேசுவோம், மற்ற விஷயங்களே பேசுவோம். நன்றி நன்றி லக்ஷ்மி. முதல் கேள்வியா, இந்த இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களோட கிரியேட்டிவிட்டி வைஸ் அது வந்து உங்களை ஏதாவது பாதிச்சிருக்கா இல்ல உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணி எப்படி தோணும்? ஒரு பெரிய அளவுல பாதிப்பு இருக்குங்க என்னோட கிரியேட்டிவிட்டியில. ஏன்னா நான் வந்து தொடர்ந்து வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஆளு. ஓகே, ஒரு 5 மாசம் 6 மாசம் எனக்கு தெரிஞ்சு இந்த 15-20 வருஷத்துல நான் ஒரே இடத்துல இருந்ததே இல்லை. ஓகே, கண்டினியூஸா. அப்போ எனக்கு என்ன ஆயிருதுன்னா மென்டலி நான் ரொம்ப பயங்கர சிக்கா இருக்கேன். எனக்கு நான் எனக்கு பர்சனலா எனக்கு தெரியுது. நான் அங்க வந்து ஊர்ல ரொம்ப சிக்கா இருக்கேன்னு தான் சென்னை திரும்ப வந்தேன். இப்ப சென்னை வந்து இந்த ஒரு வாரத்துல இன்னும் ரொம்ப சிக்காயிட்டேன். இந்த சிக்காயிட்ட மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து மைண்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுதோ அப்போ உடம்பு அஃபெக்ட் ஆகும். உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகும். இப்போ நான் வந்து என்னன்னா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். என்னால வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியல, ஓட முடியல. சோ நான் நார்மலா செய்யற எந்த வேலையை என்னால செய்ய முடியலங்கிறப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வருது. இது வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா கிரியேட்டிவிட்டியை வந்து காலி பண்ணிடும். நான் பாக்குற எல்லாமே வந்து சிக்னஸோட தான் எனக்கு தெரியுது. எல்லாத்துலயும் வந்து நான் அதுல இருக்கிற சிக்னஸ் மட்டுமே நான் பாக்குறேன். இப்ப ரொம்ப பயமா இருக்கு, ஏன் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு பெரிய பயம் இருக்கு. அது கூட சேர்ந்து நாம கேள்விப்படுற செய்திகள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு. இதுவும் நான் ஐடில வேலை செய்யறதுனால ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, மண்டை சுறுசுறுப்பே இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப மழுங்கிட்ட மாதிரி தோணுது. அட்லீஸ்ட் நீங்க உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா, நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா. எனக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்ல, எனக்கு வேலையும் இல்ல. அது வந்து இன்னும் பெயின். இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலை பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வேலையில டைவெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ரொம்ப வருஷமா புத்தகம் படிச்சுட்டே தான் இருக்கோம். ஓகே, புத்தகம் படிக்கிறோம், பட் இந்த புத்தகம் படிக்கிறது வந்து ஒரு இடத்துல நம்ம வெளியில போகணும், 4 பேரை பாக்கணும், புது இடங்களுக்கு போகணும்ன்றதுதான் எப்பயுமே மைண்ட் இருக்கும். நான் பாக்குற எல்லாமே 4 சுவரா இருக்கு. ஒரு பேஸ் ஆனா அந்த நாவல் அதை மட்டுமே பேசல, ஒரு ஒரு வெவ்வேறு காலகட்டம் 3 தலைமுறை பேசுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை. அதுக்கப்புறம் 48ல இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லைங்களா. அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ஒரு பெரிய போர்ஷன் வருது. 2வது பகுதி வந்து அந்த இதுதான் எழுதுறேன். சோ இதுவே எப்படி ஆரம்பிக்கும்னா பகை நட்பு போர் இந்த 3 பகுதியை அந்த நாவல் வந்து பிரியுது. பகை வந்து முதல் பகுதி, நட்பு வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் எழுத போற இந்த பகுதி, போர்ன்றது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த அதோட ஆவணமா இருக்க போகுது. ஸோ இதுக்காக வந்து என்னன்னா இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து நிறைய படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு வெளியில வந்து என்னால படிக்கிறதுக்கான டைம் இல்லை. புரியுது. ஸோ இப்போ அது சம்பந்தமான இந்தியா பாகிஸ்தான் ஆபரேஷன் சம்பந்தமான புத்தகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு. புரியுது. இப்போ இதுவே இந்த லாக்டவுன் இல்லாம இருந்ததுன்னா இதுக்காக நீங்க கொஞ்சம் டிராவலும் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆமா, இப்போ லாக்டவுன் இல்லாம இருந்திருந்தா இந்த நாவலுக்காக நம்ம நிறைய டிராவல் பண்ணிருக்கலாம். ஆமா, கரெக்ட். சோ நீங்க எந்த ஒரு நாவல் எழுதணும் அப்படினாலும் கண்டிப்பா அதுல டிராவல் அடங்கி இருக்கும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஒரு நாவல் எழுதும் போது அந்த நாவல் சம்பந்தப்பட்ட களத்துல வந்து நீங்க ரத்தம் சதையமா நிக்கணும். அப்பதான் வந்து அந்த இடத்த வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியல. அந்த இடத்தோட டெம்பரேச்சர், அந்த இடத்தோட
மனிதர்களை எல்லாத்தையும் நீங்க ஃபீல் பண்ணணும், அந்த இடத்துல நீங்க இருக்கணும் இல்லையா. நான் எதுவுமே அதை ரொம்ப விரும்புவேன். என்னால அங்க வந்து அந்த காத்தை சுவாசிக்க முடியாது, அங்க போய் அந்த இடத்த வந்து எழுத முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீல் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். சோ அதை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ. அந்த ரூல கூட அந்த ஏர்வாடி மசூதி முன்னாடி வர்ற காட்சிகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, நான் இங்கிருந்து வாசிச்சாலும் அங்க இருக்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்தது. நீங்க சொல்றது புரியுது எனக்கு. ஆக்சுவலா ரூ எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்வாடியில இருந்து ஆரம்பிச்சேன் நாவலை. ஓகே. நாவலை முடிச்சுட்டு திரும்ப ஏர்வாடிக்கு போனேன். ஓகே ஓகே. சோ அது நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, அது தானா நடந்தது, அந்த மாதிரி தானா நடந்தது. இந்த நாவலுக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பகுதி வந்து என்னோட ஊர் தான், நாங்க பிறந்து வளர்ந்த ஊர்னால அது பிரச்சனை இல்லை. இந்த காஷ்மீர் போர்ஷன் எழுதுறதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் காஷ்மீர் போனது இல்ல, அந்த இதுல விட்டு போலான்னு நினைச்சேன். பட் அது வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. புரியுது புரியுது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ நான் உங்களோட ரைட்டிங் ஸ்டைல எப்படி கன்சீவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து எந்த தேவையில்லாத வர்ணனைகள் இல்லாத பூச்சுகள் இல்லாத சொல்ல வர விஷயத்த நேரடியா ரொம்ப லாபகமா சொல்ற ஒரு ஒரு ரைட்டர். இப்படி இந்த நான் சொல்ற இந்த நாலஞ்சு விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனா உங்களுக்கு யார் யார், எந்தெந்த எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறையங்க. இப்போ தமிழ்ல வந்து எனக்கு வந்து நாவல் ஃபார்ம்ல இருந்து நாவல் நான் எடுத்துக்கிட்டத விட சிறுகதை ஃபார்ம்ல இருந்து என் லாங்குவேஜுக்கான இதை வந்து நான் நிறைய எடுத்துருக்கேன். அந்த வகையில சொல்லணும்னா ஆமாதவன், ஜானகிராமனோட நாவல்கள், ஜானகிராமனோட சிறுகதைகள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸோ ஜானகிராமனோட சிறுகதைகள், எம் வி வெங்கட்ராம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுல வந்து ஒரு ரொம்ப பொயட்டிக்கான சில விஷயங்கள் உருவாக்குனது இருக்கீங்களா. அப்போ குழந்தை வந்து குழந்தையோட கதைகள் வந்து புரியல, குழந்தையோட கதைகள்ல வந்து சிக்கல் இருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. பட் குழந்தை பயன்படுத்த மொழி இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு டெக்ஸ்ட் பயன்படுத்துற மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழி வந்து பயங்கர வசீகரமான ஒரு மொழி, அவரோட மொழி. அது இல்லாம வந்து எனக்கு முன்னாடி எழுத வந்ததுல வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜே பி சாணக்கியா. ஜே பி சாணக்கியா வந்து நிறைய எழுதல, பட் வந்து ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங் அவரோட ரைட்டிங். ஒரு நிலவியல் காட்சியை வந்து அவர் விவரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கதாபாத்திரத்தை அவர் விவரிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப பெக்கிலியூரா இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நான் நிறைய வந்து இந்த என்ன சொல்றது, நமக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் உருவாக்குறது. இது வந்து ஒரு ஒரு நாள்ல இல்ல வந்து ஒரு 10 கதைகள்ல வந்து உருவாகுது. நிறைய சிறுகதைகள் எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு உப்புநாயகள் நாவல் படிச்சதுக்கும் இப்ப வந்து நான் ரூ படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. லாங்குவேஜ்ல சரி, ஒரு கேரக்டரை வந்து வெளிப்படுத்தல எல்லாத்துலயுமே. இந்த மாற்றம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க படிக்கிறதோடய சேர்த்து நான் என்னென்ன திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கேன், நம்ம என்ன தப்பு செய்யறோம் அப்படின்னு. பொலிட்டிக்கலாவும் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ்லயும் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து நினைக்கிறேன். இப்ப வாசிக்கும் போது ரூஹ் வந்து என்னோட பெஸ்ட் ஒர்க்கா தோணுது. சோ இதுக்கப்புறம் ஒரு ஒர்க் எழுதும் போது அது ரூஹை விட நல்லா தோணும். ஏன்னா ரைட்டிங்றது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரோவைஸ் பண்றதுதானே, நம்மள அப்படிதான் பாக்கணும். கரெக்ட். அதே மாதிரி பஷீர் பத்தி நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லிருக்கீங்க, உங்களோட பஷீர் ஆமா, உங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கம். ஐரிஸ்ல கூட வருது அந்த அந்த நிறைந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், என்ன சொல்றது, தமிழ்ல வந்து யாரோடையும் பஷீர் ஒப்பிட முடியாது. பஷீர் வந்து ரொம்ப தனித்துவமான, அவரோட கதைகள்லயும் சரி அவரோட கதைகளுக்கும் லைஃப் அவரோட லைஃபுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் வந்து பொருந்தி போகும். அப்போ அவரோட கதைகள்ல இருக்க மேட்னஸ்ன்றது அவரோட லைஃப்ல இருந்த மேட்னஸ். ஸோ அங்க வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கிறாரு. ஸோ இந்த நேரடியான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ரைட்டர்ல இருந்து உருவாகுது இல்லையா, இப்படியான மேட்னஸ்ல இருந்து, இது வந்து எனக்கு ரொம்ப பெக்யூலியரா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து கோணங்கியோட இருந்த கோணங்கியோட ஒரு 4 வருஷம் நான் கோணங்கி நானும் டிராவல் பண்ணிருக்கோம். ஒன்னாவே கிட்டத்தட்ட நிறைய நாள் அவரோட இருந்திருக்கிறேன். அவர் நாவல் தான் நாவல் எழுதும்போது அவ்வளவு விஷயம் இது. பஷீரை எப்படி நான் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா, என ஒரு பர்சனலான மாஸ்டரா ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி வந்து கோணங்கி ஒரு மாஸ்டர். பட் கோணங்கியோட ரைட்டிங்குள்ள என்னால் போகவே முடியாது. ஒரு பெரிய இரும்பு திரை இருக்கு, நம்மளை மறைச்சி வந்து ஒரு பெரிய இரும்பு திரை இருக்கு, அதை வந்து தாண்டி வந்து நான் வந்து கோணங்கியோட ரைட்டிங். ஆனா பர்சனலா கோணங்கி எடுத்துக்கிட்ட
அந்த ஒரு ரைட்டருக்கான வாழ்க்கை முறை இருக்கு, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெடிகேட், ரொம்ப டெடிகேட்டிவான ஒரு வாழ்க்கை முறை. அந்த அளவுக்கு இவரை யாரும் இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து மாஸ்டரா எடுத்துக்கிட்டாலும் ரைட்டிங்குள்ள நான் குணங்கியோட இதை வந்து போகல. அப்படி எல்லா விதத்திலையும் நான் வந்து எனக்கான ஒரு ரைட்டரா என்னோட மாஸ்டரா நான் எடுத்துக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பஷீர் வந்து இருக்கிறாரு. பஷியோட வாழ்க்கையா இருக்கட்டும், பஷியோட ரைட்டிங்கா இருக்கட்டும், இப்ப நான் சில இடங்கள்ல என்னோட கதைகள்ல வெளிப்படுற அந்த குழந்தைகளோட இது, அப்புறம் வந்து பெண்களோட இது, இது எல்லாமே பஷீர்ட்டு நடந்துக்கிட்டது தான். இப்ப நான் ஒரு கதையை எழுதும் போது எங்கேயாவது வந்து எனக்கு ஒரு தருமாற்றம் இருக்கு அப்படின்னா நான் ஓடி போய் ஒரு பஷீரோட கதையோ இல்ல பஷீரோட நாவலையோ போய் படிக்கிறேன். அந்த மதில்கள் நாவலாம் ஒரு 100 தடவை படிச்சிருப்பேன். மதில்களா இருக்கட்டும் இல்ல அவரோட எல்லா ஒர்க்கையுமே திரும்ப திரும்ப வாசிக்கிறது என்னன்னா, நமக்கு ஒரு கதையை சொல்லும் போது ஒரு எங்கேயோ ஒரு தடங்கள் வருது, இல்ல எங்கேயோ நமக்கு வந்து உளவியல் ரீதியா ஒரு விஷயத்த அணுக முடியலன்றப்போ நான் பஷீர் வந்து உடனே ஒரு வழிகாட்டியா கையில எடுத்துப்பேன். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா நான் எனக்கு கல்யாணம் ஆகி எல்லாருமே வந்து ஹனிமூன் எங்கேயோ போவாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹனிமூன் நான் வந்து ஒய்ஃபை கூட்டு போனேன், வந்து இதுக்குதான் கூட்டு போனேன், பஷீரோட வீட்டுக்கு தான் கூட்டு போனேன், அங்கிருந்து அதுக்கப்புறம் வயநாடு. சோ இது எல்லாமே என்னன்னா இது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு மாஸ்டருக்கு நாம கொடுக்குற மரியாதைன்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. புரியுது புரியுது. ஓகே, நீங்க பேச பேச நிறைய கேள்வி வருது, ஆனா நான் வச்சிருக்கிற லிஸ்ட்ல இருந்தே கேக்குறேன் ஃபர்ஸ்ட். அதற்கடுத்ததான் வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு கேள்வி கேக்குறேன் நானு. உங்களுடைய ஒரு எழுத்தாளரா உங்களுடைய புற உலகில அரசியல் செயல்பாடு வந்து நம்ம எல்லாருமே பாக்குறோம் இல்லையா? நீங்க வந்து விருதை திரும்ப கொடுக்குறீங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து பங்கெடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய எழுத்துலையும் உங்களுடைய கதைகள் நாவல்கள்லயுமே வந்து அரசியல் வந்து பயங்கரமா இருக்குது. அதான் நான் சொன்னேன், பூச்சி இல்லாம நேரா நீங்க எதை நம்புறீங்களோ அதை வந்து சொல்ல விரும்புறீங்க. இப்ப இலக்கியம் அப்படின்றதுல அரசியல் எந்த அளவு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இலக்கியம்ன்றதே அரசியல் தானா உங்களுடைய பார்வை? நான் ரொம்ப தெளிவா இருங்க, இலக்கியம்ன்றது அரசியல். வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது இல்லைங்களா? நீங்க அரசியல் உங்களுக்கு இல்ல, எனக்கு எந்த அரசியலுமே இல்லைனா நீங்க எதையுமே சொல்லாம அமைதியா இருக்கலாம். அப்படி இருக்கிறதுமே கூட ஒரு அரசியல் தான், அமைதியா எதுவுமே சொல்லாம இருக்கிறதும் ஒரு அரசியல் தான். ஆனா நீங்க லிட்ரேச்சர்ல வந்துட்டு எனக்கு எந்த அரசியலும் இல்ல, நான் வந்து ஒரு நடுநிலைவாதி, நான் வந்து இந்த பக்கமும் இருப்பேன் அந்த பக்கமும் இருப்பேன், எல்லாத்தோடையும் சமாதானமா இருப்பேன், அப்படி இருக்கவே முடியாது. ஒண்ணு ஒரு ஒரு வலதுசாரியானா நீங்க வலதுசாரி, இடதுசாரினா இடதுசாரி, இல்ல நீங்க தமிழ் தேசிய அரசுல பேசுனா தமிழ் தேசிய அரசுல பேசுறீங்க. இது நீங்க நேரடியா வந்து வந்து கூவி கூவி வந்து பேசணும், இல்ல வந்து தெருமுனல போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட ரைட்டிங் உங்களோட செயல்பாடுல இது வந்து தொடர்ச்சியா வெளிப்பட்டுட்டே இருக்கும். இது நீங்களே கண்ட்ரோல் பண்ணாலும் இது உங்களை மீறி வெளிப்படும். சோ நான் என்னோட ரைட்டிங் வந்து நான் வந்து என்னோட பொலிட்டிக்கல் வெளிப்பட, நான் வந்து நான் அரசியல் ரீதியா நான் வந்து ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த அரசியல் ரீதியா நான் செய்யற வேலைன்றது நான் எழுதுறதுதான். சோ என்னோட அரசியல் நிலைப்பரப்பு வந்து நான் ஆரம்பத்துல வந்து இடதுசாரி இயக்கங்கள்ல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தேன், இடதுசாரி தத்துவங்களை வந்து ரொம்ப இதுவா இது பண்ணேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இங்க இருக்கிற தமிழ் தேசிய அரசியல்ல வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு தேவை இருக்கு அப்படின்னு புரிய புரிதல் வருது. ஸோ தமிழ் தேசியத்தை நோக்கி நான் நகர்ந்து வரேன். ஸோ இப்போ ஒரு கோவிஞானி ஐயா வந்து அவரோட இதுல இது பண்ண மாதிரி இடதுசாரி தத்துவத்தையும் தமிழ் தேசியத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு புதிய அரசியல் போக்கு நீங்க நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துலதான் நான் வந்து என்னோட ரைட்டிங்ல வந்து சில விஷயங்களை வந்து நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு கேள்வி, இப்ப வந்து உங்களுடைய பார்வையில இந்த பிளேஜரிசம் வெர்சஸ் இன்ஸ்பிரேஷன், இந்த காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கு இடையில இருக்கிற அந்த லைனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா அதுக்கு? காப்பிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் இருக்கிற உதாரணம் காப்பி இல்லங்க, ஒரு விஷயம் தான். இப்போ நான் பேரு வந்து குறிப்பிட்டா சரியா இருக்குமான்னு தெரியல, இப்போ நிறைய சர்ச்சைகள் போறனாலே நான் சொல்றேன். முஜிப் ரஹ்மான் சொல்லிட்டு ஒரு ரைட்டர் இருக்காரு, தமிழ்ல இருக்காரு, ஒரு பெரிய ரைட்டர் அவரு, நார்வேலுக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய நிறைய கட்டுரைகள் வந்து பாத்தீங்கன்னா வேற யாப்ப அபிலாஷ் எழுதுனது, இப்ப வந்து இமாம் அத்னால மாதிரி வேற யாராலும் எழுதுனதை வந்து அவர் பேர் மட்டும் மாத்தி அப்படி எடுத்து போடுறாரு. இது கூட பரவாயில்லன்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்து இப்போ விக்கிபீடியால இருக்கும் இல்லைங்களா, இப்ப வந்து சாத்திர பத்தி ஒரு பெரிய கட்டுரைனா அந்த கட்டுரை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டரை போட்டு, தனியா டிரான்ஸ்லேட் பண்றது கூட கிடையாது, கூகுள் டிரான்ஸ்லேட்டரை போட்டு அதை எடுத்து போட்டு டெய்லி வந்து பேஸ்புக்ல பகிர்றது, இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு காப்பு. இது ஒண்ணு. ரெண்டாவது இப்போ வேற சில ஆட்கள் இருப்பாங்க, ஏதாவது நமக்கு நம்ம டெக்ஸ்டோட சம்மந்தப்பட்டு
ஒரு விஷயம் இருக்கும், அந்த இதை வந்து ஒரு பேராவையோ இல்ல வந்து ஒரு கேரக்டரையோ எடுத்து வைக்க அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ அதெல்லாம் இப்போ பெருசா தமிழ்ல நடக்கிறது. இப்ப கூட ரீசெண்டா ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு, சோபா சக்தி வந்து அவரோட இச்சா நாவல் வந்து சேனனோட நாவல், சேனன் வந்து அவரோட நாவல் வந்து சோபாவோட சகோதரிட்ட படிக்க கொடுத்ததாகவும் சோபா வந்து அதுல இருந்து காப்பி அடிச்சதாகவும் ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு. நான் சோபாவோட நாவல் படிச்சேன், பட் சேனனோட நாவல் படிச்சது இல்ல. பட் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும்போது எல்லாம் என்ன இதாகுதுன்னா, அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பேரோட டெக்ஸ்ட் இருக்கீங்களா, இப்போ ஒரே நிலத்தை பத்தி எழுதும் போதோ இல்ல ஒரே கேரக்டர்ஸ் வந்து வரும்போதோ என்னன்னா, நீங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து மகாபாரதத்தை நான் திரும்ப எழுதினாலும் மகாபாரதத்தோட கதையை வந்து மாற்ற முடியாது. அதுக்குள்ள இருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற ஒன்று எழுதுறது தான் என்னோட நாவல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே ஏகப்பட்ட நாவல்கள் வந்து மகாபாரதத்தை ஒட்டி எழுதப்பட்டிருக்கு. தமிழ்லயே நமக்கு நிறைய வந்திருக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு, எம் வி வெங்கட்ராமன் எழுதியிருக்காரு, இப்போ ஜெயமோகன் எழுதியிருக்காரு, நிறைய பேர் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதுக்கு என்னன்னா, இன்ஸ்பிரேஷன்னா ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வோ ஒரு சம்பவமோ எடுத்துக்கலாம். அந்த சம்பவத்தை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்னவா சொல்றீங்கன்றது. ஆனா அந்த சம்பவத்துல நடந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த சம்பவத்துல போட்டிருந்த ஒருத்தர் யூனிஃபார்ம் போடுறது அந்த யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பான், ஒருத்தர் வாட்ச் கட்டினா அந்த வாட்ச் தான் கட்டிருப்பான், ஒருத்தர் ஷூ போடுறதுன்னா ஷூ தான் போட்டிருப்பான். நீங்க அவன் மாத்திட்டு வந்து அவன் ஏலியனா வந்தான், அவன் வந்து மெட்டல் பூட் போட்டுருந்தான் எழுத முடியாது, அது ரொம்ப தப்பா இருக்கும். அப்ப என்ன இன்ஸ்பிரேஷன், ஒரு சம்பவத்தை நீங்க எடுத்துக்கிட்டு உங்களோட பொலிட்டிக்கல் வியூல உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல ஒண்ணு சொல்றதுதான் அதை வந்து இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இப்போ கொமரோ எழுதும்போது ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று வந்து, கொமரோல வந்து அந்த கம்போடிய பகுதியில வந்து இவங்க வந்து ஊரை விட்டு போகும்போது அந்த கமாண்டர் அதாவது அந்த புரட்சிப்படை வந்து இவங்களை வண்டி நிப்பாட்டி இவங்ககிட்ட வாட்ச் கேட்கறான் அப்படின்னு. இது வந்து அந்த படத்துல ஒரு ஏஞ்சல் நாஜோலியோட படத்துல வந்து இந்த காட்சி ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சாங்க. அந்த படம்ன்றது ஆக்சுவலா ஒரு புத்தகம், ஃபர்ஸ்ட் கேள்வி போதன் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் புத்தகம் கம்போடியன் சிவில் வாரை ஒட்டி வந்திருக்கு. அந்த எல்லா புத்தகங்கள்லையுமே புரட்சிப்படை மக்கள்கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கினாங்கன்ற ஒரு பெரிய ஹிஸ்டருக்கு அதுல வாட்ச் வந்து கட்டாயமா எதுவும் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, நீங்க அந்த விஷயத்தை எழுதும் போது வாட்ச் வாங்கினதை நீங்க எழுதிதான் செய்யணும். அதை நீங்க வந்து அந்த இடத்துல வாட்சுக்கு பதிலா அவங்ககிட்ட இருந்து ஒரு புளிய குடும்பம் வாங்கிட்டாலும் எழுத முடியாது. அப்போ இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இன்ஸ்பிரேஷனுக்கும் காபிக்கும் வித்தியாசம் தெரியல. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகும் போதே அந்த நாவல் வந்து முடிஞ்சு அந்த நாவல் ஆல்மோஸ்ட் வந்து பிரிண்டுக்கு போற வேலையில இருக்கு. படம் வந்து இது பண்ணது வந்து அக்டோபர் நவம்பர்ல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது, டிசம்பர்ல புத்தகமே வந்துருச்சு. ஸோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து ஒரு பெரிய போர்ஷனை வந்து இது பண்ண முடியாது. இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு பெரிய ஒர்க்கை வந்து போற போக்குல அப்படி இடது கையில தள்ளி விட்டு போறதுக்காக ஒரு விஷயம் தூக்கி போறது இல்ல காப்பி அப்படின்றதுல, அது ரொம்ப இன்னைக்கு இருக்கிற இந்த சோ கால்டு 2K கிட்ஸ் வாசகர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எப்பயுமே வந்து ரைட்டரை விட தான் பெரிய புத்திசாலின்னு காட்டிக்கணும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நான் அன்னைக்கு கூட ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருப்பேன், கானகனோட அமேசான் இதுல வந்து ஒரு பையன் போய் கமெண்ட் போட்டிருக்கான், இது வந்து கொரியன் மூவி டைகர் அந்த படத்தோட வந்து காப்பி அப்படின்னு. நாவல் ரிலீஸ் ஆனது 2014, படம் ரிலீஸ் ஆனது 2015, நான் போய் கிளைம் பண்ண முடியுமா என் நாவலை வந்து காப்பி அடிச்சுட்டான் அப்படின்னு. ஸோ இப்படி என்னன்னா, குறைந்தபட்சம் போய் இதை விக்கிபீடியாவில் போய் செக் பண்ற அளவுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் பொறுமை இல்லை. இப்போ நான் வந்து கொமரால வந்து நிறைய புத்தகங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன், நான் இந்தந்த புத்தகங்கள்ல இருந்து படிச்சு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கேன். அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்ட புத்தகங்களோட பேரை கூட இந்த பசங்க பார்க்கல. அப்ப இது என்னன்னா, இது ஒரு பர்சனல் விருப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நம்ம நம்மளோட செயல்பாடு எனக்கான இது போஸ்ட்மார்டர்னிசத்துல ஒரு இது இருக்கு. இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட எல்லாமே எனக்கும் எனக்கு எல்லாத்துலயுமே எனக்கும் வந்து பங்கு இருக்குன்றது ஆக்சுவலா போஸ்ட்மார்டர்னிசோட ஒரு முக்கியமான ஒரு கூறு. அப்ப நீங்க எல்லாத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு நான் மெட்டீரியல் உருவாக்க முடியும். அதை நீங்க அப்படியே தூக்கி வைக்கிறதா தப்பு. அப்படியே தூக்கி வைக்கிற மீன்ஸ் இன்னொருத்தர் எழுதுனதை வந்து என்னோட பேரை போட்டு வச்சுக்கிறது இருக்கீங்களா, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பட் நான் அதுல இருக்க விவரணைகளை அதுல இருக்க டீட்டெயில வந்து பயன்படுத்திக்கிறது தப்பு கிடையாது. இப்ப வந்து ரூ நான் வாசிக்கும் போதே எனக்கு வந்து பயங்கரமா
இமோஷனலாக நான் ஃபீல் பண்றேன், ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த நாவல் வந்து அவ்வளோ கனமான ஒன்று. வாசிக்கிற எனக்கே வந்து அந்த மாதிரி தோணுதே. இப்ப நீங்க வந்து எழுதும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான, அது சந்தோஷமா இருந்ததா இல்ல ஒரு மாதிரியான மன உளைச்சல் மாதிரியான, எப்படி இருந்தது உங்களோட மனநிலை அந்த மாதிரியான ஒரு நாவல்? ஒரு விஷயம் தாங்க, நான் எழுதும் போது எப்பவுமே வேற ஒரு மனுஷனா தான் மாறிடுறேன். நான் வந்து ஒரு நாவல் எழுதும் போது நாவல் எழுதுற காலகட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த காலகட்டங்கள் நான் என்னோட இயல்புல நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இப்ப நான் ரூ எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு 3 மாதம் வந்து நான் வந்து தண்ணி அடிக்கவே இல்லை, தொடவே இல்லை. ஏன்னா நான் வந்து இஸ்லாமிக் விஷயம் ஒன்னு எழுத போறேன், அங்க வந்து அது ஹராம் அப்படின்றதுனால இந்த நாவல் முடிக்கிற வரைக்கும் அதை தொடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதே மாதிரி கொமரம் எழுதும் போது எனக்கு இருந்த அந்த பர்சனல் டிப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நாவல் எழுதி முடிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த கடைசி பகுதி எழுதும் போல நான் வந்து தொடர்ச்சியா வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளவு தூரத்துக்கு வந்து மைண்ட்ல வந்து ஏன்னா பல வருஷமா வந்து அதுதான் என்னோட முதல் நாவல் எழுதணும்னு நினைச்சிருந்தது. பர்சனல் லைஃப் வேற, ஸோ நிறைய வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயலன்ஸ் வந்து உள்ள பொதிச்சுட்டே இருக்கும். நிறைய பேர்கிட்ட வந்து அந்த கடைசி போர்ஷன் வந்து எழுத முடியாம சிக்கலா நான் வந்து நான் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்ட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து அது எழுதாதன்னு சொன்னாங்க, சில பேர் வந்து மாத்தி எழுத சொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி அந்த எழுதுறப்போ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த ஆசுவாசம் இருக்கு இல்லைங்களா, இந்த எழுதுற காலகட்டத்துல இருக்க பெயின் எல்லாமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த ஆசுவாசத்தை மறைஞ்சிடும். என்ஜாய் பண்ணேன். அந்த கதைக்குள்ளேயே இருந்து பயங்கர ஆக்டிவா இருந்தது. சோ அந்த நாவல் எழுதி முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது. பட் அதான் என் தம்பி வந்து சொன்னான், இதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே செய்ய வேணானே, நீ வந்து ஒரு பெரிய, ஏன்னா அவன் வந்து உடனே உடனே படிப்பான், நீ ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி விட்டீங்க, ரொம்ப மெச்சூர்டா ஒரு 10 வருஷம் வயசுல ஒரு 10 வருஷம் தாண்டி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நானும் பர்சனலா அதான் ஃபீல் பண்ணேன். இவ்வளவு நாள் எழுந்ததுக்கு நம்ம வந்து வேற ஏதோ ஒன்று புதுசா ஒன்று செஞ்சிருக்கோம், பெருசா ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற இந்த பர்சனல் திருப்தி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. ஸோ இந்த சந்தோஷத்துக்காக தான் திரும்ப திரும்ப எழுத வேண்டியதா இருக்கு. புரியுது புரியுது. எனக்கு அப்படிதான் தோணுச்சு கொமரா வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். ஒரு மனுஷன் ஏன் வெறுப்பை பத்தி இவ்வளோ ஆழமா ரிசர்ச் பண்ணி எழுதணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து விஷயம் என்னன்னா, கொமரோ நான் எழுதாட்டி என்னால ரூ எழுத முடியாது, கொமரோ எழுதுனாலதான் ரூ வந்து சாத்தியமாச்சு. புரியுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த வெளியில போனோம்னு தான் நீங்க ஆசுவாசப்படுறீங்க இல்லையா. நான் வந்து இந்த இன்டர்வியூக்காக வாசிக்கிற நண்பர்கள் கிட்ட, அதாவது உங்களையும் வாசிக்கிற நண்பர்கள் கிட்ட, அவங்ககிட்டயும் ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் சில கேள்விகள் அனுப்பிச்சிருந்தாங்க, அதுல இதுவும் ஒண்ணு. இப்ப நீங்க தொடர்ந்து உங்களுடைய அந்த ட்ரபிள்டு சைல்டுஹுட்ன்றாங்கல்ல, ஒரு மாதிரி குழந்தையா இருக்கும்போது நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க தொடர்ந்து எழுதுறீங்க பேசுறீங்க. தொடர்ந்து அதை பத்திலாம் பேச பேச எழுத எழுத உங்களுக்கு வந்து திரும்பவும் அதெல்லாம் கிளறுற மாதிரி இல்லையா, அல்லது நீங்க அதை வெளிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ஆஸ்வாசம் கிடைக்குதா அப்படின்றத அந்த கேள்வி. ஐ திங்க் நீங்க அதை ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது வெளியில வரும் இல்ல, நான் என்னன்னா அது எழுதுறப்போ நான் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஆஸ்வாசமா ஃபீல் பண்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அந்த சொல்லப்படாத பெயின், சொல்லப்படாத பெயின்றதான் ரொம்ப பெரிய ஒரு வழி. நான் எல்லாரோட பெயினை வந்து நான் வந்து எழுதி கொட்டி இது பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிடுறேன். ஸோ எனக்கு நான் என்ன சொல்றது, ரைட்டரா நான் வந்து என்னை ஃபீல் பண்ண ஒரு தனி மனுஷனா வந்து ரொம்ப நிறைவா நான் ஃபீல் பண்றேன். புரியுது புரியுது புரியுது. அப்புறம் இது உப்பு நாய்கள் சம்பந்தமா ஒரு கேள்வி. உப்பு நாய்கள் தான் உங்களோட, உங்களோட நாவல்ல நான் வாசிச்சது முதல் நாவல் வந்து உப்பு நாய்கள் தான். வாசிக்கும் போது பயங்கர நிறைய இடங்கள்ல வந்து பயங்கர அதிர்ச்சி கொடுத்த நாவல் உப்பு நாய்கள். அதை நான் வாசிக்கும் போதே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நாவலுக்காக நீங்க கண்டிப்பா ஃபீல்டு ஒர்க் பண்ணிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ஃபீல்டு ஒர்க் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ச்சிகளை எல்லாம் கொடுத்தது, அல்லது அந்த நாவல் எழுத போகும்போது நீங்க அந்த கள ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் அந்த மாதிரி ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியுமா உங்களுக்கு ஏதாவது? முதல்ல வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உப்பு நாய்களுக்காக இந்த இந்த மெட்டீரியலை எழுதல. ஓகே. நான் முதல்ல வேற ஒரு இதில் ஒரு பாக்ஸரோட கதை தான் எழுதிட்டு இருந்தேன். சரி, அதான் நாவலா எழுதணும்னு எழுதிட்டு இருந்தேன், அது சரியா வரல. ஓகே. சோ
அந்த காமர்ட் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் சிந்தார்பேட்டில இருந்தேன். ஸோ சிந்தார்பேட்டில இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த பக்கம் நிறைய சுத்தும்போது பாத்தீங்கன்னா வேற வேற கேரக்டர்ஸ்ல இருந்துதான் இந்த நாவல் வந்து இந்த நாவலுக்கான ஐடியா கிடைச்சது. ஸோ எப்பயுமே இந்த நமக்கு தோணும் இல்லையா, தமிழ்ல வந்து ஒரு ரொம்ப போரிங்கான ஒரு நாவல் இது இருக்கு, ஒரே கதையை ஒரு கதையை ஆரம்பிச்சு அந்த கதையோட எண்டு வரைக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி இல்லாம வேற வேற கதைகளா நம்ம வந்து பண்ணலாமே, ஒரு நகரத்தை பத்தின கதையா, சென்னைன்ற ஒரு நகரத்தை பத்தின ஒரு கதையா வந்து எழுதலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்து. ஸோ அப்ப நான் பார்த்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். 2004-05 வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மணல்லாம், அப்ப வந்து மணல் திருட்டு வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த மாதிரி இது பண்ண ஒரு டிரான்ஸ்போர்ட்ல வந்து மேனேஜரா, ஸோ பாதி வண்டி ஊர்ல ஓடிச்சு பாதி வண்டி இங்க காஞ்சிபுரம் மணல் ரீச் ஓடிச்சு. இங்க வந்து நிறைய வந்து இங்க அங்க இந்த அம்பத்தூர் பகுதிகளில் ஐடி பில்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்போ அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு வந்து மணல் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் மணல் சப்ளை பண்றப்போ கலெக்ஷனுக்காக அந்த கட்டடம் வரத்துக்கு வரும்போதுதான் ஒரு மழை, நல்ல மழை, சரியான மழை. மழையில வந்து ஒரு பெரிய பில்டிங் வேலை நடந்துட்டு, அந்த பில்டிங் வேலைக்கு வெளியில வந்து ஒரு மூணு பேர் வந்து தலையில சாக்கு, இந்த இந்த சாக்கு இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக் சாக்கு, அதை போட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நான் உள்ள போயிட்டு கலெக்ஷன் முடிச்சுட்டு மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் வெளியில வந்தேன், அவங்க அப்பயும் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன், யாரு என்ன இந்த மாதிரி நாங்க வந்து கடப்பால இருந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், பொண்ணு ஏஜ் அட்டன், என் பொண்ணு எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த இடத்துல இருந்தா அந்த நாவலோட முதல் இது ஆரம்பிச்சது எனக்கு, ஏன்னா அந்த ஆதமா கேரக்டர் ஆரம்பிச்சது எனக்கு அங்க இருந்தான். அப்ப இந்த சிட்டில வந்து எவ்வளவு பேர் வெளி மாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, இவங்களோட லைஃபை யாருமே எழுதல, இதை வந்து எழுதணும் அப்படின்னு இது பண்ணும்போதுதான் அந்த கதை தான் இந்த மத்த எல்லா கதையும் உள்ள கொண்டு வந்தது. அந்த ஆதமா கதை மட்டும்தான் இவ்வளவு கதையும் உள்ள கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஒரு ஒரு நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி ஜியாகிரபிகளை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, இது என்ன இது என்ன அப்படின்னு, அப்படி எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா உள்ள போகும்போது அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கு முன்னாடி இருந்த சுவாரஸ்யம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த என்ன சொல்றது, இதெல்லாம் கிரைம் அப்படின்ற நமக்கு வந்து கிரைமா தெரியுது, ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க இல்லையா, அப்புறம் எனக்கு ஒரு புரிதல் வந்து இதெல்லாம் ஏன் கிரைமா பாக்கணும்ன்ற புரிதல் வந்துச்சு. அந்த நாவல் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு டீம் வந்து எழுதி இருந்தாங்க, இது வந்து வடசனை மக்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம் அப்படின்னு. அப்ப பொது சமூகம் சம்பந்தமா, பொது சமூகம் சம்பந்தமா குற்றம் பத்தின என்ன பார்வை இருக்கோ அதே பார்வை தான் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் தப்பு மத்தவங்க சொல்றதுதான் நீயும் வந்து பாக்குற. அப்போ என்னோட லைஃப்க்கு என்னோட சர்வைவலுக்கு நான் எதெல்லாம் சரி நம்புறனோ அதெல்லாம் எனக்கு சரிதான், உனக்கு அதுக்கப்புறம் அது உன்னோட பிரச்சனை. இப்போ நான் இந்த நாவல் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், இந்த சர்ச்சில் வந்து இந்த மாதிரி இருக்குமா, சர்ச் இதை வந்து இப்படிலாம் எழுதலாமா, இது கிறிஸ்டியானிட்டிக்கு இதாக வந்து இந்த மாதிரி, இதெல்லாம் வந்து என்னன்னா சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. ஆனால் நம்ம வந்து கிரவுண்ட்லேருந்து சில விஷயங்களை எடுத்து பேசும்போது அதை வந்து நீங்க ஒளிவு முறை இல்லாமல் பேசிதான். இப்போ நான் இப்போ இருக்கிற இப்ப இருக்க லட்சுமி சரவணகுமார் உப்நாயகம் எழுத முடியுமா, எழுத முடியாது. ஏன்னா நான் வந்து டெக்ஸ்டோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்ப்பேன், ஐயோ இந்த பிரச்சனை எழுதக்கூடாது, இது தப்பு, தப்பு மீன்ஸ் இதை வந்து செய்யக்கூடாது, இத என்ன சொல்றது, அஸ் அ ரைட்டரா வந்து இதை செய்யலாமா, இந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்கும். ஆனா அன்னைக்கு ஒரு 23-24 வயசுல என்னன்னா என் மைண்ட்ல வந்து இந்த விஷயத்த சொல்லணும்ன்ற இது மட்டும்தான் இருந்தது. ஸோ அதான் அது இந்த முதல் நாவலுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சில அனுகூலங்கள் இருக்கு, அது திரும்ப கிடைக்காது. உங்களுக்கு ஒரு அந்த வாய்ப்பு ஒரு தடவைதான் கிடைக்கும், அது சரியா தப்போ அந்த தவறுகளை வந்து நீங்க திருக்க, அதாவது பொலிட்டிக்கலா நீங்க உங்களை திருத்திக்க முடியும் அந்த தவறுகள்ல இருந்து, பட் அந்த ஒர்க்ல இருக்கிற அந்த ரானஸ் இருக்கீங்களா, அந்த ரானஸ் நீங்க திரும்ப கிரியேட் பண்ணவே முடியாது. புரியுது புரியுது. இன்னொரு இப்பதான் தோணுச்சு அந்த கேள்வி. இப்போ வந்து இப்ப நீங்க இலக்கியத்துல வந்து நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, இப்போ எக்ஸிஸ்டென்ஷியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறாங்க இல்லையா. இப்ப நீங்க ஒன்னு எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உங்களோட கான்சியஸா நீங்க அதை வந்து யோசிச்சு ஓகே நான் இந்த மாதிரி எழுதணும், அது எந்த அளவுக்கு உங்களை வந்து பாதிக்குது அந்த வார்த்தைகள் எல்லாம்? இல்லைங்க, அப்படிலாம் வந்து ஒரு விஷயத்த மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஐடியாலஜியை பிக்ஸ் பண்ணிட்டுலாம் ஒரு விஷயத்த எழுத முடியாது. புரியுது. எனக்கு என்னன்னா ஒரு நான் ஃபிக்ஷன் எழுதி நீங்க ஒரு தீசிஸ் எழுதுங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு முக்கியமான இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை எடுத்து அதை வந்து போஸ்ட் மாடர்னிசம் வியூல எழுதுறேன், இல்ல வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வியூல எழுதுறேன் அப்படின்னு உட்காந்து ஒர்க் பண்றது வேற. நான் ஒரு நாவல் எழுத உட்காரும் போது
இந்த ஐடியா கூட இந்த நாவலை ஒர்க் அவுட் பண்ணும் அப்படி யோசிக்கவே மாட்டேன். எந்த ஒரு நாவல்ன்றது என்னை பொறுத்த ஒரு லைஃப், அந்த லைஃப கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் நான் பார்ப்பேன். இப்போ நான் எனக்கு நான் வந்து ஒரு ஒரு டிராவல் போறேன், அந்த டிராவல்ல வந்து இந்த டிராவல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமான்னு நினைக்க மாட்டேன். இந்த டிராவல் வந்து வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு என்னன்னா நான் எவ்வளவு தூரம் வந்து மெனக்கட முடியுமோ, எவ்வளவு தூரம் வந்து செய்ய முடியுமோ அதுதான் செய்வேன் முடிய. ஸோ மெத்தட்ஸை வந்து அங்க வந்து நான் வந்து பெருசா நினைக்க மாட்டேன். அண்ட் ஒரு கதையை யோசிக்கும் பொழுதே இந்த கதையை இப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தட் உங்களுக்குள்ள வந்துடும். அண்ட் இந்த ஐடியாலஜின்றது பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் கேரக்டர்ல இருந்து உருவாகுது. ஒரு போஸ்ட்மார்னிசம் டெக்ஸ்ட் அப்படின்றது நீ ஒரு போஸ்ட்மார்னிஸ்டா இருந்தாதான் போஸ்ட்மார்னிசம் டெக்ஸ்ட் எழுத முடியும். எழுதுனீங்கன்னா அது வேற விஷயம். அது இல்லாம இங்க பாருங்க, இங்க ஃபேக்கா செய்யறதுன்றதா நிறைய இருக்கு. நான் அத வந்து எனக்கு வந்து பெருசா நான் வந்து நான் போஸ்ட்மார்னிஸ்டா இருந்தே ஆகணும்ன்ற எந்த நெருக்கடியும் எனக்கு இல்லை. அஸ் அ ரைட்டரா இந்த இந்த கல்ச்சர்ல இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு என்ன விஷயத்த சரியா சொல்ல முடியும்னு எனக்கு தோணுதோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பழசானதுக்கு அப்புறம் அங்க என்னை அப்டேட் பண்ணிட்டு நான் வேற ஒரு வழியில என்னோட கதையை சொல்லுவேன். புரியுது புரியுது. வந்து புதுசா எழுதணும்னு வர்றவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சு எழுதணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு விஷயம் தாங்க என்னன்னா எல்லாரையும் படிக்கணும். எந்த விதமான இப்ப என்னன்னா வாசிக்க வந்தவன் உடனே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நிறைய பேரை நான் கவனிக்கிறேன். ஐயோ இவரா இவர் வந்து செக்ஸா எழுதுவாரு, ஐயோ இவரா பர்சனல் லைஃப்ல ரொம்ப மோசமான ஆளாச்சு. இந்த முன்முடிவுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த முன்முடிவுகள் இல்லாம முதல்ல வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விதமான ரைட்டிங்கையும் வாசிச்சா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு ரைட்டரா உருவாக முடியும். இப்ப வந்து நான் வந்து ஆங்கிலத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா வாசிக்க முடியாது. அதனாலயே பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட எல்லா மொழிபெயர்ப்பு மொழியும் நான் வாசிக்கிறேன். எவ்வளவு குப்பையா இருந்தாலும் எவ்வளவு முக்கியா இருந்தாலும் அது பிடிக்கிறது பிடிக்கல நல்லா இருக்கு நல்லா இருக்கிற விஷயம். ஆனா நீங்க ஒரு விஷயத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறது இல்லையா, நீங்க கொடுக்குற டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது கேட்டீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்கள அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்க வந்து என்னதான் வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களோட லைஃப்குள்ள இருந்தா ஒரு விஷயத்த எழுத போறீங்க. ஸோ இந்த லைஃபை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை சுத்தி இருக்க மனுஷங்களை வந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4 சுவத்துக்குள்ள உட்கார்ந்து ஒரு கதையை வந்து எப்பயுமே யோசிக்காது. கால்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க வந்து எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போங்க. நீங்க எவ்வளவு நிலங்களை பாக்குறீங்களோ எவ்வளவு மனிதர்களை பாக்குறீங்களோ அவ்வளவு கதைகள் உங்களுக்கு வரும். புரியுது. நான் என்னோட சிம்பிள் தியரி அதுதான். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி நீங்க அதான் நீங்க நிறைய டிராவல் பண்றவரு, நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துட்டீங்க. நீங்க இன்னும் எழுதாத களங்கள் அல்லது நீங்க ரொம்ப ஆவலா இதை நான் இதை பத்தி நான் சீக்கிரமா எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற களங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இல்ல நிறைய விஷயங்கள் நான் ஆக்சுவலா வந்து நான் எழுதணும்னு வச்சே எழுத முடியாம இன்னும் வெயிட்டிங்ல இருக்கிறது நிறைய இருக்கு. ஆக்சுவலா நம்ம சொல்றாங்க இல்லையா, தமிழர்கள் வந்து தமிழர் நாளாத நாடே கிடையாது, தமிழன் வந்து அங்கு படையெடுத்துனா அதையெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 289 வருஷம் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நம்ம அடிமைகளா போன வரலாறு ஒரு பெரிய வரலாறு. கரீபியன் தீவுகள் வரைக்கும் நம்மளோட மக்கள் வந்து கரும்பு விட்டுற கூலியா போயிருக்கிறாங்க. மொரிஷியஸ்ல, செஷல்ஸ்ல, எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து ரப்பர் தோட்ட கூலிகளாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் கரும்பு வெட்ட கூலிகளாகவும் போறாங்க. ஒரு பெரிய கேன்வாஸ் இந்த விஷயம். இத வந்து நாவலா எழுதுன்றக்காக ஒரு 4 வருஷமா வந்து நான் இது சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இதுக்கெல்லாம் டிராவல் பண்றதுக்கான வசதி இல்லை. இப்போ ஒரு வேற யூரோப்ல ஒரு ரைட்டரா பிறந்திருந்தா எல்லாரும் ஃபன் பண்ணிருப்பாங்க, நம்ம இதை மட்டுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒரு நாவல் எழுதிக்க நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. பட் இது வந்து ஒரு நாவலா இருந்தது என்னோட ஒரு லைஃப் டைம் விஷயமா நினைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரொம்ப வருஷமாவே வேற ஒரு ஐடியா இருக்கு. ஏகே செட்டியார் இருக்காரு இல்லைங்களா, ஏகே செட்டியாரோட லைஃப வந்து ஒரு ஃபிக்ஷனா எழுதணும், ஒரு நாவலா எழுதணும்ன்றது ரொம்ப வருஷ ஆசை. அது இல்லாம ஏற்கனவே இது பண்ண மாதிரி திலீபன் நாவல், அது எல்லாரும் கேட்கறதுதான் எப்ப வரும் அப்படின்னு. வரும், கண்டிப்பா வரும்.
அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுவும் வரும். சோ நான் எழுதணும் நினைக்கிற விஷயமே இன்னும் நிறைய இருக்கு. நம்ம அதாவது நம்ம பிக்ஸ் பண்ணது எழுதணும் நினைக்கிறது வேற, எழுதணும்னு நினைச்சு பிக்ஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு போகணும் இல்லைங்களா, அதுக்காக படிக்கிறது, அதுக்கான ஆட்களை சந்திக்கிறது, அதுவே நிறைய இருக்கு. ஒரே நேரத்துல சினிமா ரெண்டு பக்கமும் புதுச்சு ஓடுறதுனால ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. புரியுது புரியுது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி, இப்ப நீங்க ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து ஒரு சிறுகதைக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு உதிக்குது அப்படின் போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு நாவல்னா அதை முடிச்சுட்டு தான் கதைக்கு வருவீங்களா, இல்ல எப்படி உங்களோட ப்ராசஸ் இருக்கும்? இல்ல, நாவல் வந்து ஒரு லாங் ப்ராசஸ்ங்க. நாவல் வந்து ஒரு மாசத்துலயே ரெண்டு மாசத்துல நடக்கிற இது இல்லை. இப்போ நாவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிற டைம் இருக்குங்களா, ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் பெரிய டைம் வந்து ப்ரிப்பேர் ஆகிற டைம். எழுதுற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஏன்னா நாவல் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது நிறைய நோட்ஸ் எழுதுவோம். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா இருக்கும், நீங்க அந்த பக்கத்தை எடுத்து வச்சுன்னா அப்படியே கதைகளுக்குள்ள இது பண்ண முடியும். கனகன்லாம் அப்படி இதுதான். அந்த டைம்ல நீங்க கதைகள் சிறுகதைகள் எழுதுறதோ கட்டுரைகள் எழுதுறதோ பொயட்ரி எழுதுறதோ இதெல்லாம் இடையில வந்துட்டேதான் இருக்கும், அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு கதையை யோசிச்ச உடனே அதோட எண்டு வரைக்கும் நமக்கு தெளிவா வந்துச்சா அந்த கதை வந்து வந்துடும், அந்த எண்டு கிடைக்கல அப்பதான் அந்த கதை வராது, அவ்வளவுதான். சோ நாவல் எழுதுறப்ப சிறுகதைகள் நிறைய வரும், ஐடியா வரும், வரும் நிறைய வரும். அப்புறம் சிறுகதைகள்னு எப்படி தலைப்பு தேர்ந்தெடுக்கிறது, எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்குது உங்களுக்கு, இல்ல அந்த கதையே தலைப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கா? இல்ல, உண்மையிலேயே வந்து என்னன்னா சிறுகதைகளுக்கு வந்து பெரிய சவால் வந்து தலைப்பு வைக்கிறது தான். ஏன்னா ஒரு கதையோட எல்லா அந்த ஜீவனை வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு தலைப்பு அமையும் இல்லைங்களா, அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். அதனாலயே வந்து சிறுகதைகள் எழுதுறது கூட நிறைய ஒரு ரெண்டு வருஷமா கூட குறைச்சிட்டேன். ஏன்னா நிறைய சிறுகதைகள் எழுதும்போது என்னன்னா ஒன்னு ஒரு பழைய தன்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு இது, ரெண்டாவது வந்து நீங்க மொக்கையா ஒரு தலைப்பு வைக்க முடியாது. ஒரு சிறுகதைக்கு வந்து அந்த கதையை வந்து வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு தலைப்பு வந்து நமக்கு தேவைப்படுது. சோ எல்லா விஷயத்துலயும் அதுக்கு மெனக்கட வேண்டியதா இருக்கு. இவ்வளவு தூரம் மெனக்கடுமான்ற சிறுகதை எழுதி குறைச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, அதான் டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து ஆதாமின் துரோகம் அப்படின்னு ஒரு கதைக்கு தலைப்பு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து அதனாலதான் இதை கேட்கணும்னு தோணுச்சு. இதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க மெனக்கடுறீங்க தலைப்பு வைக்கிறதுக்கு? இல்ல, கதைகளுக்கு வந்து நிறைய மெனக்கெடுவேன். நீங்க என்னோட ஆரம்ப காலகட்ட கதைகள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க இதுல அந்த மென்ஷன் பண்ண விகடன் கதைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா எழுதின கதைகள்லாம் வச்சுக்கோங்க. ரொம்ப சீரியஸா எழுதின கதைகள் அதோட தலைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 26/11 அன்று கொல்லப்பட்டவனை பற்றி எழுதப்பட்ட கொல்லப்பட்டவனை பற்றிய கதை. சோ இந்த மாதிரியான கதைகள் வைக்கிற தலைப்பு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எஸ் திருநாவுக்கரசுக்கு 25 வயதான பொழுது, நிறைய அந்த ஆரம்ப காலகட்ட கதைகள். ஏன்னா அந்த அந்த தலைப்பே வந்து ஒரு வாசகனை வந்து உள்ள கூட்டிட்டு போகும். கரெக்ட். சோ ஒரு கதைக்கு தலைப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா ஆமா, எஸ்ரா கூட ஏதோ ஒரு வீடியோல நான் கேட்டிருக்கேன், தலைப்பு வைக்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு அவர் கூட பேசியிருந்தாரு. வேற என்ன கேட்கலாம்னு நினைச்சேன்னா, இப்போ ஃபேஸ்புக்ல இலக்கியம், அது வந்து ஃபேஸ்புக்குங்கிறது இலக்கியத்துக்கு மார்க்கெட்டிங் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு அது வந்து நல்லது செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டது செய்யுதுன்னு நினைக்கிறீங்க ஃபேஸ்புக்? இல்ல, ரெண்டுமே இருக்குங்க. நான் வந்து என்னன்னா ஃபேஸ்புக்கின் வழியா வந்து உங்களை நீங்க மார்க்கெட் பண்ணிக்க முடியும் அவ்வளவுதான். பட் ஃபேஸ்புக்கின் வழியா லிட்ரேச்சர் வந்து வாய்ப்பே கிடையாது, ஜீரோ தான். புரியுது புரியுது. ஏன்னா இங்க வந்து எல்லாமே வந்து குப்பைகள் மட்டுமே இங்க வந்து ஃபேஸ்புக் கொட்டப்படுது. 98-99% குப்பைகள் மட்டுமே கொட்டப்படுது. ஒன்னு ரெண்டு விஷயம் தான் ஏதோ உருப்படியான விஷயங்கள் வந்து வெளியில வருது. சோ நான் வந்து இங்க ஒரு 12 வருஷமா ஃபேஸ்புக்ல இருந்து நான் கவனிச்ச வரைக்கும் எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுது, இதை வந்து நம்மளுக்கான மார்க்கெட் பண்றதுக்கான ஒரு இடமா வச்சுக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் தோணுது. அதுவுமே கூட நல்ல விதத்துல மார்க்கெட் பண்ண பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி பாசிட்டிவான விஷயம் கூட நம்மளை பத்தி நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய சுத்த ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்க எழுத எழுத உங்களுக்கு நீங்க வந்து நீங்க விருதுகள் வாங்கும் போது நீங்க வந்து வளரும் போது உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்கு வெறுக்கிற ஆட்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே எப்படி காரணம் இல்லாம ஒருத்தரை புறக்கணிக்கிறது வருமோ காரணம் வெறுப்பு வரும். நம்மளை சுத்தி வேணா ஒருத்தர் நல்லா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு பிடிக்காது. முக்கியமா நம்ம கூட இருக்கவங்க தான் நமக்கு முதல்ல பிடிக்காது. நமக்கு உண்மையை நமக்கு நமக்கு நெருக்கமான நண்பன் ஒருத்தர் இருந்தா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா பண்ணிட்டான்னா மத்தவங்க கூட அதை அக்செப்ட் பண்ணிக்குவான். ஆனா கூட இருக்க நம்மளுக்கு வந்து அதை தாங்க முடியாது, இவன் எப்படி நம்ம கூட தான் இருந்தா இவனால எப்படி செய்ய முடியுது அப்படின்னு. இந்த மனநிலை வந்து இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் வந்து அதிகமாயிருச்சு. வெறுப்பு வந்து எல்லாத்துக்குள்ளயும் ரொம்ப அதிகமாயிருச்சு. சொல்லப்போனா இந்த காலகட்டமே வெறுப்போட காலகட்டமா, சக மனுஷன்ட்ட வந்து ஒரு 4 வாரத்தை அன்பா பேசுறது ஒண்ணுல. நான் ஒரு இந்த ஊருக்கு வந்து சென்னை வந்து திரும்பி வந்து 1 வாரம் ஆச்சு. இந்த 1 வாரத்துல டெய்லி எனக்கு வர்றது 2 கால்ஸ் இல்லாட்டி 3 கால்ஸ். இந்த 2 கால்ஸ் என்னன்னா காலையில விடவே ஈவினிங் விட என் ஒய்ஃப் கூப்பிடுறது, ராத்திரி 8 மணிக்கு எங்க அம்மா கூப்பிடுறது,
இதை தாண்டி இந்த ஒரு வாரத்துல எனக்கு பர்சனல் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வாசகர்கள் அப்படின்னு எனக்கு கால்ஸே வரல, சத்தியமா கால்ஸே வரல. ஒரு வாரமா ரொம்ப ரேரா ஒரு கால் யாராவது இந்த கொரியர் டெலிவரி பண்றவங்க, அப்புறம் ஒரு தடவை ஸ்விக்கி டெலிவரி, இவ்வளவுதான் உலகம். அப்போ இவ்வளவு தூரத்துக்கு தனிமை உணர்வு இது இருக்கு இல்லைங்களா? இந்த இது வந்து இதுக்கு இதுக்கு இந்த டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்துல நண்பர்களோட சுத்தின அந்த நாட்கள் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு தூரம் ஏக்கமாவும் அவ்வளவு தூரம் இதுவா இருக்கு. நம்ம பாக்குறதுக்கு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 5,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம். பட் இது வந்து நம்மளோட யதார்த்தம் கிடையாது, இது வந்து நம்மளோட உலகம் கிடையாது. பர்சனலா நாம வந்து வெறுப்புகளோடையும் தனிமையோடும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலத்துல. புரியுது. நான் அதான் டெக்னாலஜிங்கிறது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஆனா அது எல்லாத்தையும் எல்லாரையும் ஒவ்வொரு மாதிரி தனிமை, அது வந்து கரெக்ட் தான். நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி ஃபேஸ்புக் பத்தி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நேத்து கூட நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒருத்தர் ஒரு கதை எழுதுறாரு, நான் பேர் சொல்ல வரும்ல, அந்த கதையை வந்து ஒருத்தர் விமர்சிச்சிடுறாரு, விமர்சிக்கிறவரை இவர் வந்து விமர்சிச்சு இன்னொரு போஸ்ட் எழுதுறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள், கொச்ச கொச்சையான வார்த்தை. இப்ப நான் வந்து எனக்கு ஒரு வாசகனா ஏற்படுற கேள்வி என்ன அப்படின்னா, நீ இப்படியெல்லாம் பேசும்போது உங்களோட கதையை நான் ஏன் வாசிக்கணும் அப்படின்றதுதான். ஒரு மாதிரி இப்ப விமர்சனம் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயம், அது இருக்க வேண்டியதுதான். ஆனா வெறுப்பு அப்படின்றது வரும்போது தான் ஒரு மாதிரி நான் ஏன் இதை இவங்களையெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரியான நிஹைலிஸ்ட் தனமான ஒரு இதுதான் வந்து சேருது எனக்கு. அதனால புரியுது. ஆனா என்னன்னு கேட்டீங்க, அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். கெட்ட வார்த்தைகள் எழுதுறது இதனாலயே வந்து நிறைய வெறுப்புகளையும் சம்பாரிச்சிருக்கேன். இப்ப நீங்க கேக்குறீங்களே அவங்க அப்படி எழுதுற உங்களோட கதை, நான் இப்படி நிறைய வெறுப்புகளை சம்பாரிச்ச ஆள் வந்து நான். புரியுது. ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு இந்த 2-3 வருஷத்துல என்ன தோணுதுன்னா, இதை என்ன செஞ்சிருக்க வேணாமோ அப்படின்னு தோணுது. அது வந்து ரொம்ப நான் ரொம்ப லேட்டா ஃபீல் பண்ணேன். அவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த விமர்சனத்தை வந்து அப்படியே தலையாட்டிட்டு ஓகே நீங்க சொன்னது ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனா அது பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து வெறுப்பின் காரணமா சொல்லப்பட்ட விமர்சனமா கூட இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு போ அப்படின்னு நான் கடந்து போயிருந்தேன். எனக்கு தேவையற்ற மன உளைச்சல் இருந்திருக்காதோ அப்படின்னு சொன்னது. சோ அது எல்லாமே இப்ப திரும்பி பார்க்கும்போது நாம இன்னும் மெச்சூர்டா ஆகணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த காலகட்டத்தெல்லாம் திரும்பி பார்க்கும்போது நம்ம மெச்சூர்டா ஆகணுமோ, ரைட்டிங்ல வந்து நீங்க மெச்சூர்டா இருக்கிறது வேற, பர்சனல் லைஃப்ல நீங்க இன்னும் எவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறீங்க, இந்த விஷயத்த பார்க்க வேண்டியது. சில பேர் இப்ப 45-50 வயதுகள் இருக்க ரைட்டர்ஸோட ஃபேஸ்புக் பதிவுகள்லாம் நான் நிறைய பாக்குறேன். அதை தாண்டி 60 வயதுல இருக்க ஒருத்தர் இருக்காரு, நான் அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் உலகத்துல இருக்க எல்லாத்த பத்தியும் அவர் வந்து திட்டிதான் போஸ்ட் போடுவாரு, திட்டிதான் எழுதுவாரு. அவரால் யாருமே ரைட்டர் ஆகி எடுத்துக்க முடியாது. அவர் இருந்ததே மொத்தமே ஒரு 15 கதையோ 12 கதையோ தான். அவர் கிண்டில் போட்ட புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஜெயமோகனை இது பண்றது, மனுஷபுத்திரன் இது பண்றது. நான் என்ன யோசிக்கிறேன், இப்படி வெறுப்பு இவ்வளவு வெறுப்பு இருக்கிற மனுஷனுக்குள்ள எப்படி கிரியேட்டிவிட்டியும் எப்படி ஆர்ட்டும் வரும்? ஆர்ட்ன்றது பேசிக்கா ஒரு லவ் வேணும் இல்லையா? சக மனுஷன் மேல லவ்வே இல்லாம, யாரு மேலயும் வந்து எந்த லவ்மே இல்லாம, எந்த விதமான அக்கறையும் இல்லாம ஒரு ஆள், இவ்வளவு தூரம் வெறுப்பும் இவ்வளவு தூரம் மஞ்சவும் மட்டும் இருக்க ஒரு ஆளுக்கு எந்த வகையில ஆர்ட் வரும்? அதனால எப்படி வந்து ஆர்ட்ட வந்து பேச முடியும்னு ஒரு இது இல்ல. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு இதுதான். என்னன்னா, நம்ம காரணம் சொல்லிக்கலாம், நான் வந்து என்னோட இந்த ப்ரெஷர், இந்த தனி மனித ப்ரெஷர் வந்து இப்பெல்லாம் பேச வைக்குது, ஒரு ஐடென்டிட்டி வந்து எங்களால் இது பண்ண முடியும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யோசிச்சு பார்த்தா ஓகே, நீ என்னை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றியா பண்ணிக்கோ அப்படின்னு கலந்து போறது வந்து நல்லதா தோணும். கரெக்ட். புரியுது 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 புரியுது. அதான் இது உங்ககிட்ட நேத்து இருந்தா இந்த கேள்வி தோணுச்சு, அதனால கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் உங்களுடைய பர்மா ராணி அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்கு இல்லையா, அது நிஜமாவே அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரா? பர்மா ராணி அப்படின்னு ஒரு கதை எழுதிருக்கீங்க? இல்ல, அது ஃபிக்ஷன். அது ஃபிக்ஷன். ஓகே ஓகே. அது கேக்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா பர்மா ராணின் ஒரு படம் வந்தது. ஆமா, அது நான் பார்த்தேன் போஸ்டர். பர்மா ராணின் ஒரு படம் வந்தது. ஆனா ஒரு சம்பவம் நான் வந்து குறிப்பிட நினைக்கிறேன். தியோடர் பாஸ்கர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, சினிமா சம்பந்தமான ஒரு புத்தகம், ரொம்ப இருந்த புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு சம்பவம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு படம் துவங்கப்பட்டு அதுக்கு வந்து ஏதோ பிரச்சனைகளால நின்று போனதை பத்தி, அதை பத்தி ஒரு இது வந்தது. அந்த கட்டுரை படிக்கும் போது எனக்கு தோணுதான் இந்த விஷயம். ஓகே, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜனநாதன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. கடந்த கால தமிழ் சினிமா பத்தின ஒரு இதை வந்து பெரிய ஈவெண்ட் வருஷம் ஒரு 4-5 வருஷம் நடத்தினாங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ண இடத்துல தான் அந்த கதை உருவாச்சு. அதுக்கப்புறம் கிண்டில் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முறை நீங்க வந்து பென் டு பப்ளிஷ்ல பங்கெடுப்பீங்களா?
வாய்ப்பே இல்ல. ஓகே ஓகே, அதுக்கு என்ன நடந்தது என்ன இது அதெல்லாம் எனக்கும் நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனா வந்து இல்ல இல்ல, நீங்க ஒரு தப்ப வந்து ஒரு தடவை செய்யலாம், திரும்ப திரும்ப செய்ய கூடாது. கரெக்ட் 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 கரெக்ட். ஆனா ரூ நிக்கும், ரொம்ப நாள் நிக்கும், அது வந்து நான் வந்து நான் சொல்றேன். சோ அது அது வர்க் அது நிக்கும், அது அது பிரச்சனை. அந்த வர்க் வந்து நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, அதை வந்து நான் அந்த பெண்டு பப்ளிஷர் இல்லாம கரெக்ட் நான் போன வருஷம் புக் ஃபேருக்கு அந்த நாவலை ஒழுங்கா கொண்டு வந்திருந்தேன். நான் அந்த நாவலோட இடமே வேறையா மாறிந்திருக்கும். கரெக்ட், அந்த நாவலுக்கு நானே வந்து நியாயம் பண்ண விட்டணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். புரியுது புரியுது புரியுது. ஓகே, அது என்னுடைய ஆசையும் கூட, இன்னொரு தடவை வேண்டாம் அப்படின்னு. அது அது உங்களோட உரிமை, பட் நான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றேன், அது வேண்டாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்றேன், இது வந்து இங்க வந்து ரிவீல் பண்ணதா இருக்கட்டும். ஏன் வந்து பென்ட் பப்ளிஷர் கலந்துகிட்டேன்றது ஒரு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் பென்ட் பப்ளிஷர் நடந்தது இல்லையா, ராமுருகன் வந்து அதுல வந்து ஜட்ஜா இருந்தாரு. ஆக்சுவலா நான் தான் ஜூரியா இருந்திருக்கணும் அதுல. ஒருத்தர் மூலமா அப்ரோச் பண்ணாங்க, நான் வந்து கேட்டேன் ஜூரிக்கு எவ்வளவு சம்பளம், காம்படிட்டர் ஜெயிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம். அவங்க சொன்னாங்க ஜூரிக்கு வந்து 50,000 ரூபாய், ஜெயிக்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 5 லட்சம். இந்த 5 லட்சம்ன்ற விஷயம் தான் என்னன்னா, ஓகே இந்த வருஷம் நம்ம கலந்துக்கலாம், அடுத்த வருஷம் கலந்துக்கலாம் அப்படின்றதுனால உள்ள வந்தது. இப்படி வந்து நான் பேசாம ஜூரியா இருந்துட்டு கூட்டிட்டு என் வேலையை பார்த்து வந்து அந்த பிரச்சனையே இல்ல. புரியுது புரியுது புரியுது. அதே மாதிரி இப்ப நீங்க ஒண்ணு எழுதி அதுல அது வந்து அச்சுல போனதுக்கு அப்புறம் இதை வந்து நான் இப்படி மாத்தி எழுதியிருக்கலாமே அப்படின்னு நினைச்ச விஷயங்கள்லாம் இருக்குதா உங்களுக்கு? என்னோட எல்லா கதைகளையும் எல்லா நாவல்களையும் எனக்கு தோணுது. அப்படியா? ஓகே ஓகே. மாத்தி எழுதிருக்கலாமே, இதுல வேற ஒண்ணு எழுதிருக்கலாமே, புரியுது, இதை எடுத்திருக்கலாமே, எல்லாத்துலயுமே எனக்கு முதற்கொண்டு எல்லாத்துலயுமே எழுதுனதுக்கு அப்புறம் புரியுது புரியுது. அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு சிறுகதைகளும் வந்து வேற வேற களத்துல இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து ஒரு மாதிரி கான்சியஸா ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அது தப்பா இருந்தா சொல்லுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சினிமால வேலை பார்த்ததுனால, சினிமால வசமால சார் வேலை பார்க்கும்போது கேட்டீங்கன்னா, நிறைய கதைகள் பேசுவோம் இல்லைங்க. ஒரு திரைக்கதைக்குன்னு இல்லாம பொதுவா உட்காந்து பேசுவோம் இல்லைங்களா, ஒரு புது கான்செப்ட், ஒரு புது சம்பவம், ஒரு புது கேரக்டர் அப்படின்னு நிறைய பேசி 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 ஸ்டோரேஜ் ஆன விஷயங்கள் தான் இது. அதனாலயே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சார்ட் ஸ்டோரி எழுதும் போது எழுதாத ஒரு விஷயத்த எழுதுவோம், இதுக்கு மாதிரி எழுதாத ஒரு விஷயம், இப்படிதான் டிராவல் ஆகுது ஒழிய அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரசிச்சு செய்யற மாதிரி இருக்கும். இப்போ நாய் பிடிக்கிறவங்களை பத்தி எழுதணும் அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த பார்த்து அதை பத்தி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எழுதும் போது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ இந்த புது கேரக்டர்ஸ், புது கதை அப்படின்றது வந்து கேட்டீங்கன்னா, சினிமால இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க ஒரு பழைய விஷயத்த அங்க வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியாது, நீங்க அங்க வந்து உங்களை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், புதுசா இருக்கணும். அதான் வந்து அது வந்து இங்க யூஸ் ஆகுது, சிறுகதை எழுதும் போது யூஸ் ஆகுது. புரியுது புரியுது. இப்ப நீங்க வந்து நாயின்னு சொன்னோன்னா இன்னொரு கேள்வி எனக்கு தோணுது. இப்ப குமரால வந்து, குமரா படிக்காதவங்களுக்கு இது ஒரு மாதிரி ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும், கடைசியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாய்க்கு விஷம் வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு காட்சி வரும் இல்லையா? அந்த நாவல் என்ன அதிகமா பாதிச்ச ஒரு விஷயங்கள்ல அதுவும் ஒண்ணு ஆக்சுவலா. அதே மாதிரி உப்பு நாய்கள்லயே வந்து நாய்கள் பத்தின நிறைய நாய்கறி, இப்ப வந்து நாய்கள் மீதான வன்முறை அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலரா இருக்கா, இல்ல அது இயல்பா நடந்த விஷயங்கள்? பர்சனலா பெரிய டாக் லவர்ங்க நானு. ஓகே ஓகே. எங்க வீட்டுல 4 நாய் வளர்க்குறோம் நாங்க. ரைட், இல்ல நான் அப்படி கேக்கல, அந்த மாதிரி ஏதாவது. இல்ல நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து என்னன்னா, சின்ன வயசுல நாய் நிறைய கிடைச்சிருக்கு, 3 தடவை நாய் கிடைச்சிருக்கு. ஓகே, பட் இன்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, சப்கான்சியஸ்ல இருந்து அந்த விஷயம் உப்பு நாய்கள் நடந்த விஷயமா இருக்கட்டும், ஏன்னா போகும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி நாய்க்கறி போறாங்கன்னு விஷயம் கேள்விப்படுறோம், அந்த நாவல்கள் கொண்டு வர்றோம். பட் கொமோரில் வந்து இந்த இதை வந்து நான் எதனால வச்சேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா முதலே, இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா என்னை நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம், நான் எங்க அப்பாவை கொல்லணும்னா அதுக்கான அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஏகப்பட்ட தடைகள் இருக்கு, தாண்டி வரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒருத்தன் எவ்வளவு மெனக்கிடுறான் என்னெல்லாம் செய்யறான்ற இது வரும்போது பர்சனலா நிறைய வந்து நான் எல்லாம் செய்வேன் யோசிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு விஷயத்த செய்யறதன் மூலமா இத நீ செஞ்சுட்டேன்னா அதை கடந்து வந்துருவ, இந்த கில்டினஸ் கடந்து வந்துருவன்றதுக்காக தான் அங்க வச்சனே உள்ளிய. மத்தபடி நாய்கள் மேல வெறுப்பு பொதுவாகவே வந்து எனக்கு பூனைகள் ரொம்ப பிடிக்கும், நாய்கள் ரொம்ப பிடிக்கும். நான் இது டர்ட்டில் வளர்த்துருக்கேன், பன்னிக்குட்டி வளர்த்துருக்கேன், பொதுவாகவே அனிமல்ஸ் மேல ஒரு பெரிய இது உண்டு. பட் இது நாய்கள் சொன்னமா எழுதப்பட்டது எல்லாமே வந்து தற்செயலா நிகழ்ந்தது. நான் வந்து
ஒரு கோயில்ல போயிட்டு விசேஷம் சோறு வச்சாங்கன்னா சமைச்சாங்கன்னா அவ அங்கேயே மிச்சம் ஆனா கொட்டிட்டு வந்துருவாங்க, வீட்டுல எடுத்து வர மாட்டாங்க. அது பெரிய தப்பு. நான் இப்ப உட்காந்து இத சரி பண்ணிருக்கணுமே நினைச்சிட்டு இருப்பேன். சென்னையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லீங்களா, புத்தகங்களை பாதுகாக்கிறேன். என்கிட்ட நிறைய கொஞ்சம் பழைய மொழிபெயர்ப்புகள் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், திரும்ப கிடைக்காதுன்றதுனால கவுண்ட் எல்லாம் வைக்கல. இருக்கு புத்தகங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, புத்தகங்களுக்கு நடுவில் நீங்க உட்காந்துருக்கீங்க. ரைட் ஓகே. கடைசியா லிட்ரேச்சர் சார்ந்து ஒரு ஒரு கேள்வி, உங்களை நீங்க அப்டேட்டடா வச்சுக்க என்னென்ன மாதிரியான எழுத்தாளர்களை எல்லாம் வாசிக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான இலக்கிய இதழ்கள் எல்லாம் வாசிக்கிறீங்க, அதாவது உங்களை நீங்க லிட்ரேச்சர் சார்ந்து அப்டேட்டடா வச்சுக்க நீங்க என்னென்னலாம் செய்யறீங்க? ஓகே, இப்ப என்னன்னா முன்னாடி இந்த சிற்றிதழ்கள் நிறைய வாசிச்சுட்டு இருந்தேன். ஐ மீன் சிற்றிதழ்னா காலச்சூடு, உயிர்மை, இந்த மாதிரி வாசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்ப வந்து எனக்கு அந்த மேகசின்ஸ்ல வந்து ஒரு பெரிய இது இல்ல. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சோ அதே மாதிரியான கட்டுரைகள், அதே மாதிரி ஃபார்மேட்ல அதே சிறுகதைகள், புதுசா எதுவுமே நடக்கல இதுல. பட் இது இல்லாம அந்த சிற்றிதழ்கள் வருது இல்லையா, மலன் வீடு மாதிரி, கல்குதிரை மாதிரி, இந்த மாதிரியான சிற்றிதழ்கள்ல வந்து நிறைய புது புது பசங்க எழுதப்படுறாங்க, புது லைஃப் அந்த சிறுகதைகள் இருக்கு. இது இல்லாம ஆன்லைன்ல வந்து நிறைய மேகசின்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. புத்தகங்கள் எங்கேயா கலெக்ட் பண்ணி அதையும் படிக்கிறேன். இப்போ யூஸ்ல இருக்க நண்பர்கள், இப்போ வேற நாடுகள் இருக்க நண்பர்கள் ஏதாவது புத்தகம் கேட்டா வாங்கி அனுப்புவாங்க. ஸோ அதன் வழியா தான் நம்மளோட பொழுதுகள் ஓடிட்டு இருக்கு. புரியுது புரியுது. இன்னொரு உங்களுக்கு டைம் இருக்கா? இன்னொரு 15 மினிட்ஸ் டைம்ல நிறைய இருக்கு. ஓகே ஓகே, நான் தான் சொன்னேன் ஒரு வாரத்துல மொத்தமா இவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்போ நீங்க எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் கிரிட்டிக் உங்களை தாண்டி நீங்க யாருகிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லுவீங்க? உங்களுக்கு கிரிட்டிக்ஸ்னா யார் யாரு? ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. கார்கி சில சமயம் வாசிப்பா. கார்கி இல்லாம ஷாலினின்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் எழுதுற எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஷாலினி ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணி அதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வந்து சரி பண்றது அதெல்லாமே அவங்க இது பண்ணுவாங்க. இப்ப கூட இந்த நாவல் நான் சொன்னீங்களா, இந்த ஆர்மி சம்பந்தமான இதுக்கு அவங்க தான் இப்ப மிலிட்டரி லைப்ரரியில இருந்து புக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுல இருக்காங்க, தரம்சாலா ஆர்மி இதுல இருக்காங்க. சோ அந்த மாதிரி அவங்க சுபத்ரான்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் பயிற்சியாளர் இருக்காங்க. அவங்களும் இப்ப எனக்கு ப்ரூஃப் பாக்குறது, எடிட் பண்றது, ஏன்னா நம்ம எழுதுற வேகத்தை உட்காந்து எடிட் பண்ண முடியாது இல்லைங்களா. சோ முடிச்சு முடிச்சு உடனே எல்லாத்தையும் உடனே அவங்களுக்கு தான் அனுப்புவேன். அவங்க எடிட் பண்ணுவாங்க, நல்லாலேன்னு ஓப்பனா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்படையா வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆள். அது இல்லாம வேற சில தம்பிகள், 2-3 தம்பிகள் இருக்கிறாங்க, ரொம்ப க்ளோசர் சர்க்கிள் இருக்கிற 2-3 தம்பிகள் இருக்காங்க. அதே மாதிரி கோமரா சார்ந்து இன்னொரு கேள்வி, கம்போடியா பத்தி நீங்க எப்போ முதலாம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு, நீங்க அங்க போனப்ப உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பத்தி சொல்ல முடியுமா? இது வந்து நம்ம கொஞ்சம் நிறைய பேசலாம் நினைக்கிறேன். கம்போடியா பத்தி முன்னாடி சொன்ன மாதிரி தமிழர்கள் போகாத இடமே இல்ல, சோழர்கள் மலேசியாவை ஜெயிச்சாங்க, இதை கடாரம் ஜெயிச்சாங்க, கம்போடியா ஜெயிச்சாங்க, அங்க போயிட்டு வந்து அங்க ஒரு ஒர்க் கட்டினாங்க. இந்த கதைகள் இருக்கு இல்லையா, நம்மளோட வீர தீர கதைகள் இருக்கு இல்லையா, இதன் வழியா தான் எனக்கு கம்போடியா அங்கூர் வாட்டுன்ற விஷயம் வழிதான் கம்போடியா ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் கம்போடியா பத்தி படிக்கும் போது இந்த சிவில் வார் வந்து ஒரு பெரிய சலசலப்பை கொடுத்துச்சு. 2 சிவில் வார் வந்து 3 சிவில் வார் வந்து போன நூற்றாண்டு அந்த கடைசி 50 வருடங்கள்ல உலகத்தை உழுக்கின 3 சிவில் வார் பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1 கம்போடியன் சிவில் வார், 2 இந்தோனேஷியன் சிவில் வார், 3 வந்து ஸ்ரீலங்கன் சிவில் வார். இப்போ கம்போடியா இந்தோனேஷியா ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காலகட்டங்கள்ல தான் இந்த கொடூரம் நடந்துருக்கு. நான் கம்போடியா பத்தி சிவில் வார பத்தி படிக்கும்போது பாத்தீங்கன்னா
எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த நம்ம வந்து ஒரு காலத்துல மார்க்சிஸ்டா இருந்திருக்கோம், மார்க்சியத்தை நம்பியிருக்கோம், அதே மார்க்சியத்தின் பேரால அதே கம்யூனிசத்தின் பேரால இத்தனை பேர் ஒரு 3 லட்சம் பேர் 3.5 லட்சம் பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியை படிக்கும் போது ஒரு பயங்கர அதிர்ச்சி. அந்த அப்போ தத்துவத்திற்கான தத்துவம் வந்து செயல்படுத்தப்படும் போது என்னவா மாறுதுன்ற ஒரு பெரிய நமக்கு ஒரு கேள்வி வருது, இல்லை சந்தேகம் வருது இல்லைங்களா. இந்த சந்தேகமும் அச்சமும் தான் பயணத்துக்கான ஒரு ஒரு பெரிய இதுவா தூண்டுகோலா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிராவல் பண்ணது ஒரு ஃப்ரெண்டோட டிராவல் பண்ணேன், அது ரொம்ப கசப்பான அனுபவமா மாறிடுச்சு. ஒரு 10 நாள் போனோம், பயங்கர கசப்பான போனோம். இனிஷியலா வந்து எனக்கு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு போறதுக்கெல்லாம் இதுவா இருந்தது. அதற்கு பிறகு நான் தனியா போனேன், புரியுது புரியுது. ரெண்டாவது முறை நான் தனியா போனேன். தனியா போனப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ண அதிர்ச்சி, நான் இது பண்ணது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஏன்னா அந்த நோம்பென்ல ஒரு 2 வார் மியூசியம் இருக்கு, ரொம்ப முக்கியமான வார் மியூசியம் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனும் போகணும்னு நினைப்பேன். ஏன்னா நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாறினேன். எனக்குள்ள இந்த வெறுப்புலாம் எங்க வெளியில போச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள என்டர் ஆகும் போது உங்க கையில ஒரு மொபைல் கொடுப்பாங்க. நீங்க ஹார்ட் பேஷண்ட்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்க பார்க்க வேணாம்னே சொல்லிடுவாங்க. மொபைல் கொடுப்பாங்க, நீங்க ஹெட்போன்ஸ் போட்டுட்டு அங்க ஒவ்வொரு லொகேஷனும் 1, 2, 3 இருக்கும். நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா போன்ல 1 ஆடியோ ஓட ஆரம்பிக்கும், அந்த இடத்த பத்தி ஹிஸ்டரி ஓடும். இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது எப்படி வந்து மக்கள் இங்க கொண்டு இழுத்து வரப்பட்டாங்க, எப்படி சித்திரவதை பண்ணப்பட்டாங்க, எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அந்த இடம் எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஹால்குள்ள வந்து ஒரு 100 பேர் வந்து உணவு இல்லாம அதுலயே வந்து 1-2 போய் மனுஷனை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ண முடியுமோ அதையெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த முடிச்சு வெளியில வரும்போது கண்டினியூஸா வாமிட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் நமக்குள்ள இந்த வெறுப்பு தான், இதெல்லாம் வெளியில போட்டோம் அப்படின்னு. சோ அது ஒரு 2-3 நாள் வந்து ஒரு பெரிய அந்த அதிர்ச்சி இருந்துட்டே இருந்துச்சு. சோ அந்த பயணம் தான் என்னோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான புள்ளின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ரொம்ப விடலைத்தனமா ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்த ஒரு மனிதனுக்கும் நீங்க ஒரு அந்த வார் மியூசியம்ல ஒரு இடம் இருக்கும், ஒரு பெரிய கண்ணாடி இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தோண்டி எடுத்த மண்டை ஓடுகளை வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஒரு மனுஷன் எப்படி வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் வெறுப்போட வாழ முடியும்னு எனக்கு தெரியல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சக மனுஷன் வெறுக்க முடியும், அதை பார்த்ததுக்கு அப்புறம் வார வந்து நியாயப்படுத்த முடியும், அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஏதோ தத்துவத்தின் பேரால ஒருத்தர் கொல்ல முடியும்னா கண்டிப்பா முடியவே முடியும். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா எங்கேயே இவ்வளவு இருந்துச்சுன்னா நான் வந்து ஜெர்மனியில வந்து நாசியோட கேம்ப் எல்லாம் நான் போய் பார்த்துதான் என்ன ஆயிருப்பேன் நான் வந்து ஃபீல் பண்ணேன். சோ பர்சனலா என்னை மாத்திருக்கான ஒரு பெரிய இது கொடுத்தது வந்து கம்போடியாவோட அந்த இதுதான். அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நிறைய படிச்சேன், கிட்டத்தட்ட 2,500 பக்கங்கள் 3,000 பக்கங்கள் வரைக்கும் அங்க இருந்து கலெக்ட் பண்ண புத்தகங்கள், அதுக்கப்புறம் ஆன்லைன்ல இருந்து படிச்சு படிச்சு அது இல்லாம நிறைய டாக்குமெண்ட்ரிஸும் பார்த்தேன். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த 40 பக்கங்கள் தான். பட் அந்த 40 பக்கங்களுக்கு இவ்வளவு உழைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த டிராவல் தான் உங்களுக்கு குமரவுக்கான இது இல்லையா அப்படி சொல்லலாம். ஆக்சுவலா வந்து குமரா எழுதும் போது கம்போடியா பத்தி எழுதணும்லாம் ஃபர்ஸ்ட் தோணும் போது அப்படி இல்ல. ஆனா நான் அந்த அழகர்சாமின்ற கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அழகர்சாமின்ற கேரக்டர் இவ்வளவு தூரத்துக்கு வெறுப்பான ஒரு ஆள் அப்படின்னா நான் ஒரு வேற ஒரு இது எடுத்தேன், குடும்பத்தின் பேரால் நிகழ்கிற வன்முறை. அதை விட பெருசு என்ன, தத்துவத்தின் பேரால ஒரு அரசு செய்யற வன்முறை. அப்ப நான் கனெக்ட் பண்ணி நினைச்சேன்னா கம்போடியா. சோ இப்படிதான் வந்து கம்போடியா உள்ள வந்து. புரியுது புரியுது புரியுது. இது இந்த இடதுசாரிகள் கிட்ட இருந்தெல்லாம் ஏதாவது உங்களுக்கு எதிர்ப்பு வந்ததா? இந்த ஐ மீன் இத ஹைலைட் இருந்தது இருந்தது இருந்தது. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி எப்பவுமே என்னன்னா நீங்க ஒரு இயக்கத்தை விட்டு வெளியில வந்தீங்கன்னா அந்த இயக்கத்தை உங்களுக்கு பிடிக்காது. வந்து பாத்தீங்கன்னா கானகன் வந்து யுவ புரஸ்கார் வாங்குச்சு, கானகனுக்கு பிஜேபி தவிர எல்லாருமே பாராட்டு விழா நடத்துனாங்க, எல்லாருமே இது பண்ணாங்க. ஆனா நான் எந்த இதுல இருந்தனோ தாமியக்காசால நான் வந்து ஒரு கிளை செயலாளர்களா இருந்தேன், மாவட்ட குழுல இருந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு தாமியசா கூட்டங்கள்ல கூட அந்த நாவல் பத்தி நான் பேசப்படல, நாவலுக்கு வந்து ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தல. ஆனா டைஃபில இது பண்ணாங்க, சிபிஎம்மோட டைஃபில வந்து அவங்க கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் விருது கொடுத்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பாராட்டுலாம் வச்சாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் வந்து நாம எந்த இயக்கத்துல ஒர்க் பண்ணமோ அவங்க வந்து இன்னைக்கு இருக்கும் அந்த இதை படிக்கவே இல்லை, படிக்கவும் மாட்டாங்க. அதுதான் எப்பயுமே ஒருத்தனை வந்து
உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டானா அவன் அதோட வேண்டப்படாத ஒரு ஆள் தான். புரியுது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு, பொருள் சார்ந்து எல்லா வசதிகளுமே உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில், உங்களுடைய ஒரு நாவலை வெப்சீரீஸாவோ அல்லது ஒரு படமாவோ எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க கையில் எடுத்துக்கிறது உங்களோட எந்த ஒர்க்கா இருக்கும்? இல்ல இப்ப எழுதின நாவலை விட, நாவலுக்கு எழுதுனதை விட வெப்சீரீஸ்க்கு நான் ஆக்சுவலா வெப்சீரீஸ் போன வருஷம் கமிட் ஆயிருந்தேன். நான் விஎஃப்எஃப்க்கு கமிட் ஆயிருந்தேன். ஓகே ஓகே. சன் எக்ஸ் விஎஃப்எஃப் ஒரு ப்ரொடக்ஷன்ல வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கு நடுவுல இந்த மிஷ்கின் படம் பிரச்சனை வந்தது இல்லைங்களா? ஸோ அந்த பிரச்சனையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மூணு பேர் நாங்க பண்ற மாதிரி இருந்தது. மூணு ப்ராஜெக்ட்மே டிராப் ஆயிடுச்சு. திரும்ப அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து வெளியில சுத்திட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட நாவல் பண்ணணும்னா, இல்ல நாவல் பண்றதை விட நாவலுக்கு வெளியில பண்ணி வச்ச கதைகள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெப்சீரிஸ்ன்றது பெரிய களம் இல்லையா? ரைட் ரைட். ஓகே. ஏன்னா எனக்கு உப்பு நாய்கள் மாதிரியான ஒரு பிராடான ஒரு இதை வந்து வெப்சீரிஸா பாக்கணும். எல்லாருமே சொல்றாங்க உப்பு நாய்கள் பண்ணலாம், சினிமா பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு. உப்புநாயகல இருந்து எடுத்து நிறைய படங்கள் சுட்டு அங்கங்க அங்கங்க வச்சிருந்தா இப்ப அது பழசா இருக்கு. புரியுது புரியுது. அதனால வந்து நம்ம புதுசாவே நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. புரியுது புரியுது. சினிமாவுக்கு லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அல்லது புக்ஸ் முக்கியம் அப்படின்றது வந்து ஆப்வியஸான ஒரு விஷயம். தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வெற்றிமாறன் ராம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளவு தூரம் இது வந்து ஆளுமை செலுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லிட்ரேச்சர் இவங்களுக்கு முன்னாடியேங்க, இப்ப இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தான் வந்து இலக்கியவாதிகளோட பங்களிப்பு எல்லாம் போச்சு. நீங்க ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாசல் ஸ்டுடியோஸ், ஜெமினி ஸ்டுடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கதை இலக்கன் டீமே இருக்கும். கரெக்ட். அங்கிருந்தவங்களாம் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவங்க. ஒண்ணுல இப்ப செல்வராஜன் மட்டும் இருக்காரு, ஸ்கிரீன் ரைட்டர் செல்வராஜ் இருக்காரு. செல்வராஜ் சார் வந்து ஒரு அவ்வளவு லிட்ரேச்சர் சென்ஸ் உள்ள ஒரு ஆள். அவர் வந்து சொல்றாரு, முதல் மரியாதை படத்தோட ஐடியா எங்க இருந்து கிடைச்சுன்னா, அவர் சொல்றாரு தஸ்தாவஸ்கியோட கடைசி காலகட்டத்துல அவர் வந்து கரம் சகோதரர்கள் எழுதும் போது அவருக்கு அஸ்டண்டா ஒரு பொண்ணு வர்றா, அந்த பொண்ணுக்கு இவரோட ரைட்டிங்ஸ் இவரை பார்த்து வந்து அவர் மேல வந்து ஒரு பெரிய பிரேமை வருது. அதுக்கப்புறம் அந்த நாவல் முடிகிற சமயத்துல அவர் இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல, அவரோட நினைவுகள்லயே வாழ்றா. அந்த கேரக்டர் தான் முதல் மரியாதை கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் சொல்றாரு. அப்போ அப்படியான ஆட்கள் தான் நம்மகிட்ட இருந்துக்கிறாங்க. ஸோ இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு 20-30 வருஷங்கள்ல தான் வந்து கரெக்ட் ஆகி சினிமால வந்து சினிமான்ற மாதிரியான ஒரு இது உருவாச்சு. இப்ப மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் உருவாகிட்டு லிட்ரேச்சர் சினிமா ரெண்டையும் நம்ம வந்து பிரிக்க முடியாது, ரெண்டு சேர்ந்ததுதான். புரியுது புரியுது. அதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்ப சேனல் பார்த்துட்டு நிறைய பேரு கான்டாக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி சினிமாவா எடுக்கிற மாதிரியான கதைகள் இருக்கா ஒரு மாதிரி. அதுல என்ன பிரச்சனையா நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லாரும் ஒரு மாதிரி டெய்லர் மேடா கேக்குறாங்க. ஒரு கதைன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்ம போய் அப்படியே ஷூட்டிங் போய் எடுத்துறோம். அதுல அந்த ஒரு பிரச்சனை வேற இருக்குது. அது நம்ம இப்ப அடுத்த அந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சினிமா எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்ப இவங்க எல்லாம் வந்து என்னன்னா, ஓகே வெற்றிமாறன் வந்து புத்தகத்துல இருந்து படம் எடுக்கிறாரு, நம்மளும் புத்தகத்துல இருந்து படம் எடுப்போம், இப்படி வர்றவங்க தான் ஒழிய ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு நாவல் படிச்சு. இப்ப நான் வந்து நான் ரூட்ஸ் நாவல் படிச்சிருக்கேன், வேர்கள் படிச்சிருக்கேன், 2-3 தடவை படிச்சிருக்கேன். அந்த நாவல் கொடுக்கற, நாவல் வாசிக்கிறப்ப கொடுக்கற உணர்வு இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு 100 கதைகள் வரும், ஒரு கதை இல்ல 100 கதை வந்து மைண்டுக்குள்ள வரும். சோ அப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு நாவலோ ஒரு கதையோ வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். நீங்க அப்படியே டெய்லர் பேட கொடுக்கறத வச்சு எடுக்கிறதுன்றது அது வந்து லிட்ரேச்சர் சினிமாவை எடுக்கிறது கிடையாது. நீங்க லிட்ரேச்சரை வந்து உள்வாங்கணும், அந்த அந்த ஆத்மார்த்தமா உள்வாங்கிறது இருக்கீங்களா, அதுதான் வந்து லிட்ரேச்சருக்குள்ள அது ஒரு ஒரு ஆர்ட்டை புரிஞ்சுக்கிறது. அதுதான் புரியுது. வேற யாராவது எழுதுன ஏதாவது நாவல்களை வந்து நீங்க சினிமாவா பண்ணணும் அப்படின்னு? அதுவும் நிறைய ஐடியா இருக்கு, நிறைய இருக்கு, ஆனா சொன்னா சுற்றுவாங்க, அதனால சொல்ல மாட்டேன். ஆமா, கரெக்ட். அது நான் கேட்கவும் மாட்டேன். ஓகே. சோ நாளைக்கு நீங்க கண்டிப்பா டைரக்டர் ஆகணும், அது என்னோட ஆசைதான். ஆயிட்டாலும் உங்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்திக்கீங்க, ஒரு எழுத்தாளர் அப்படின்னா, ஒரு இயக்குனர் அப்படின்னா, எப்படி இல்ல ஒரு கலைஞர்? ஃபில்ம் மேக்கர் ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. நான் வந்து ரைட்டிங் எவ்வளவு நேசிக்கிறோம் அதே அளவுக்கு ஃபில்ம் மேக்கிங் நேசிக்கிறேன். ஸோ ரைட்டர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு விரும்புறோம் அதே மாதிரி ஃபில்ம் மேக்கர் சொல்லிக்கிறதுக்கு விரும்புறேன். எவ்வளவு சீக்கிரம் படம் பண்றோம் அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். புரியுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இப்ப நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல நான் வந்து சினிமால வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட், அது நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயமா, அல்லது எழுதுறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க வந்து சினிமால வரணும் அப்படின்ற இல்ல? நான் எழுத ஆரம்பிச்சப்ப எனக்கு சினிமா ஒரு பெரிய காதல் இருந்தது, ஆனா வந்து நான் யார்கிட்டயும் ட்ரை பண்ணல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அஸ்டண்டா போய் யார்ட்டுமே ட்ரை பண்ணல.
முதல் புத்தகம் வெளியான போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தாமியசா வந்து ஒரு பிரசாத் ஸ்டுடியோட சேர்ந்து ஒரு ஸ்கிரீன் பிளே கேம்ப் நடத்துறாங்க, ஒரு வார கேம்ப். அந்த கேம்ப்ல வந்து கடைசி நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து சாம்பிள் எழுத சொன்னாங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ அந்த இதுல வந்து ஓரளவு ஸ்கிரீன் பிளே மாதிரி இருந்தது என்னது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இது பண்ணதுனால அங்க சுவங்கடேசன் வந்தார், ரைட்டர் வெங்கடேசன். அப்பதான் அவரோட காவல் கோட்டத்தை வசந்தபாலன் படம் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை முடிஞ்சு. ஸோ அவர் கொண்டு போய் வந்து நீ வந்து வசந்தபாலன் சார் வந்து சேர்த்துருக்காரு. சினிமா வந்து கஷ்டப்படாம ஈஸியா கிடைச்சிருச்சு. சரி சரி சரி, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஈஸியா கிடைச்சிச்சு, படம் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஓகே, நடந்துரும் நடந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் அப்படிலாம் யாரையாவது சொல்ல முடியுமா? அல்லது உங்களுக்கு தோணும் போதெல்லாம் இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு ஏதாவது படங்கள்லாம் சொன்னா வந்து கொஞ்சம் மிஸ்கின் சொன்ன மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து செவன் சாமுராய் தான், செவன் சாமுராய், மலடோயா, ரெண்டு படங்களையும் அடிக்கடி பார்ப்பேன். அது இல்லாம எனக்கு இனாரித்தூட படங்கள் ரொம்ப பிடிக்கும். கதைகளை சொல்றது இனாரித்தூ, அப்புறம் வந்து பெர்னாண்டஸ் வெலாசன் ஒரு ஆள் இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேரை சொல்ல முடியும். பிரசன்னவத்தனாக்கே, ரிதுபர்ண கோஷ், சத்யஜித் ரே, ரித்விக் கட்டக். அப்புறம் கமர்ஷியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரியன்ஸ் கிம் கிடுக்கோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சானு பார்க். ஆக்சுவலா நீங்க உப்பு நாயகள் எடுத்து பாத்தீங்கன்னா சானு பார்க் படங்கள்ல இருக்கிற வே ஆஃப் ஸ்டோரி டெலிங் இருக்குங்களா, என்னோட நாவல்ல சொல்லப்படுற வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்கான விஷயங்கள் இருக்குன்னு வந்து சானு பார்க்கோட மூவி இது வந்து இமேஜஸ் வந்து நிறைய என்னோட நாவல்கள் வந்து இருக்கும். ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு ஃபில்ம் மேக்கர்னா சானு பார்க் வந்து சொல்றாங்க, நிறைய இருக்கிறாங்க. புரியுது 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 புரியுது. ஓகே ஓகே, எனக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்டா ஒரு மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு. எனக்கு இருந்த கேள்விகள் உங்க நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் வந்து ரங்கராஜ் பாண்டே மாதிரியே உங்களுக்கு நான் வந்து எந்த இடையூறும் இல்லாம 60 செகண்ட் தரேன். நீங்க வந்து புக் டாக் போறவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க இல்ல நான் ஏன்னா இந்த டைம் வந்து ஒரு இன்டர்வியூ ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வார காலம் இந்த தனிமை இருக்கு இல்லைங்களா, ஒரு பெரிய குபூரமான ஒரு தனிமை இது. பர்சனலா நான் உருவாக்கிட்ட தனிமையெல்லாம் கிடையாது, வெளியில போக முடியல. வெளியில போனா கேசஸ் நிறைய இருக்கு, சேஃப்டி இல்லை. ரெண்டாவது வெளியில எங்க போறதுன்னு தெரியல, வேலை இல்லை, பாக்குறதுக்கு நண்பர்களும் இல்லை. ஸோ தனியா இருக்கிறதுனால கூப்பிட்டு பேசுறதுக்கும் யாரும் இல்லை, சாப்பிட்டேன் கேட்க கூட யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு நிலைமையிலதான் இருக்கிறோம். வைஃப் கேக்குறாங்க ஒரு ரொம்ப ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பயங்கர ஒரு ரிலீஃபான ஒரு விஷயம். ரெண்டாவது ரைட்டிங் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்ததான் ரைட்டிங் நினைக்கிறேன். இந்த லோன்லினஸ், இந்த பெயின், நமக்கு நாமளே வந்து சில விஷயங்கள் செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாம் சேர்ந்ததா ரைட்டிங் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க ஒரு பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணீங்க, ஏன் இப்படி வந்து எழுத்தாளர்கள் இவ்வளவு தூரம் வன்முறையோட எழுதணும், ஆபாசமா எழுதணும், இப்படி எழுதின பார்க்கும்போது நான் ஏன் அவங்களோட ரைட்டிங்கை படிக்கணும்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்குள்ளேயே இது வந்து ரைட்டருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் வந்து வெறுப்பு வந்து அப்பயே நிறைஞ்சு கிடக்கு. எதுக்கு இவ்வளவு வெறுப்புன்னு தெரியல. இந்த வெறுப்பு வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இதுவா மாறிட்டு இருக்கு. இது வந்து மற்றவங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்க வெறுப்பு வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆபத்தோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா அது அவ்வளவு சிக்காகும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் குமரம் எழுதும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னோட அந்த அந்த வயசு வரைக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும், சக மனுஷனை வெறுக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெறுப்பு ஒரு கல்ச்சரா மாறிட்டு இருக்கு, ஒரு வாழ்க்கை முறையா மாறிட்டு இருக்கு. எல்லாரையும் வந்து இப்போ ஒருத்தன் நல்ல விஷயம்னா அவனை போட்டு அடிக்கிறது, ஒருத்தன் கெட்ட விஷயம் ரொம்ப ஒண்ணுல நடிகர் சூர்யா வந்து ஒரு 5 கோடி ரூபா ஒரு விஷயத்துக்கு கொடுத்தாருன்னா அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு கேட்பு. எல்லா விஷயத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி, எல்லா விஷயத்தையுமே காயப்படுத்தி, எல்லா விஷயமே அவமானப்படுத்துறதுன்னு இல்லையா, நம்ம ஒண்ணுமே சாதிச்சிட போறது இல்லை. யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் செஞ்சிருக்க வேணாமோ அப்படின்னு ஒரு ஒரு இது வரும். அந்த இடத்துல நீங்க வந்து இதெல்லாம் அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த குற்ற உணர்ச்சி இருக்கீங்களா, அந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்து நீங்க போகாம ஒரு இடத்துல வந்து ரொம்ப தெளிவா ஓகே நமக்கு இவ்வளவு போதும் அப்படின்ற இடத்தோட நின்னுக்கிட்டா அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் நீங்க ரைட்டிங் நோக்கி வர்றாங்க. ஆனா வரும்போதே எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய
ஒரு சுயநலம் இருக்கு. இவர் புத்தகத்தை படிக்கிறனால எனக்கு என்ன லாபம்? ஒரு புத்தகத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பதிவு போட்டா இவர் நாளைக்கு என் புத்தகத்துக்கு முன்னுரை எழுதி கொடுப்பாரா, இல்ல என் புத்தகத்துக்கு வந்து அவர் வந்து வாழ்த்து சொல்லி இது பண்ணுவாரா? இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த எதிர்பார்ப்போட ஒரு ரைட்டர் அணுகுறாங்க, புத்தகத்தை கொடுக்குறாங்க, அந்த புத்தகம் நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அந்த பக்கம் போயிட்டு இவன் கழுத்தை கத்தி வச்சு நடத்துட்டான்னு சொல்லிடுறாங்க. அப்ப நமக்கு எங்க குற்றம் வச்சாருன்னா புதுசா வேற யாரு நம்மகிட்ட வந்து அப்ரோச் பண்ணாலும் வந்து பெரிய பயமா இருக்கு. நாம நல்லாலே நல்லாலே சொல்ல முடியும், அதுதானே ஒருத்தர் வந்து வளரும் போது அவன் சரியா இது பண்ண கைட் பண்றதுக்கான வழி. சோ விமர்சனங்களை விமர்சனங்களா ஏத்துக்க கூடிய ஒரு பக்குவம் வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இது நான் வந்து வெறுப்பின் காரணமா சொல்றது அப்படின்னா நீங்க வந்து என்னை வந்து கூட்டடிக்கலாம், வேணும் என்ன பண்றான். ரொம்ப நியாயமா வெளியில எங்கேயும் சொல்லாம கூப்பிட்டு பர்சனலா இந்த மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணா நல்லா வரும் அப்படின்னு நம்ம சொல்ற விஷயங்களை கூட ஏத்துக்கிறவங்க இல்லையா, இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல். சோ புதுசா எழுத வரவங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிற ரொம்ப தாழ்மையான விஷயம் என்னன்னா, எந்த முன்முடிவும் இல்லாம எல்லாரையும் படிங்க. ரைட்டிங் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு நல்ல வாசகனா வந்து இருக்கிறது இருக்கீங்களா, அதுதான் ஆக்சுவலா வந்து உங்களை வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரைட்டரா பார்த்தோம். வரும்போதே வந்து இந்த ரைட்டரை படிச்சா போதும், இந்த ரைட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் மட்டும் இல்லாம எல்லாரையும் படிச்சா அது வந்து என்ன சொல்றது ஒரு மாரத்தான் ஓடுற மாதிரிதான் ரைட்டிங். நீங்க வந்து 100 மீட்டர் போதும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு புத்தகம் போட்டு நம்ம வந்து கிண்டில்ல போட்டு கூட நம்ம அடுத்த வேலையில பார்க்கலாம். பட் ஒரு மாரத்தான் ஓடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கான உழைப்பும் அதற்கான மெனக்கடலும் கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப ஒரு பயங்கர ஒரு நோய்மை மிகுந்த ஒரு காலம், அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. முக்கியமா அது ரொம்ப முக்கியம், லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான விஷயம். வாழ்க்கையை தாண்டி ஒரு பெரிய அற்புதமும் ஒரு பெரிய முக்கியமான விஷயமும் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையெல்லாம் சரி பண்ணிட்டு லிட்ரேச்சர் படிக்க வந்தால் சினிமா பார்க்க வந்தால் போதும். ஓகே ஓகே லக்ஷ்மி, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. 75, 100, 150 அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஓகே பேசுவோம், நம்ம சினிமா சம்பந்தமா இன்னொரு நாள் ஒரு நல்ல ஒரு உரையாடல் வச்சுக்கலாம். ஆமா ஆமா, பேசலாம். ப்ரிப்பரேஷன் தேவை எனக்கு, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னொரு தடவை நம்ம அவசியமா பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி.